the best. நீ நினைச்சது நடக்கும். தேங்க்ஸ் பா. ஓ, இந்த ரோஸ் யாருக்கு பேட் பண்ணுது? சரவணா. உன் கையில தான் இருக்கு. வாழ்க்கையில லவ் பண்றதே வேஸ்ட் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னை முதல் தடவை எப்ப பார்த்தனோ அப்பதான் லவ் பண்ணாம இருக்கிறது எவ்வளவு வேஸ்ட்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். வரப்போற எக்ஸாம்ல நான் பாஸ் ஆ ஃபெயிலாங்கிறதுலாம் நீ சொல்ல போற அந்த ரிசல்ட்ல தான் இருக்கு. ஏய், உனக்காக நான் எதெல்லாம் இழக்க தயாரா இருக்கேன் தெரியுமா? என்னை எடுத்து வளர்த்த எங்க அப்பா, எனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட அம்மா, என் கூட தான் தூங்கணும்னு தவிக்கிற என்னோட குட்டி தங்கச்சி, என்னோட காசு பணம் பங்களா அது இதுன்னு எல்லாத்தையும் உனக்காக விட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வரலான் இருக்கேன். சொல்லு, நீ சொல்ல போற அந்த ஒரு வார்த்தையில தான் ஒரு நிமிஷத்துல என் ஹார்ட் அப்படியே டச் பண்ணிட்டான். ஹேய், எதுக்காடா எங்க வீட்டு மாடியில உங்க ரெண்டு பேருக்கும் இடம் கொடுத்த? வாடகை வசூலிக்கிறதுக்கு. ஹாஸ்டல்ல கொசுத்தல தாங்க முடியலன்னு என் காலை புடிச்சு கெஞ்சி அந்த மறந்து போச்சா? காலெல்லாம் உனக்கு பிடிக்கலையே. என்ன? ஆமா, உனக்கு கெஞ்சினோ அதுக்கு என்ன அப்போ? ஒழிஞ்சு போட்டு வீடு கொடுத்தா அங்க வந்து எதிர் வீட்டு பையனையும் பக்கத்து வீட்டு பொண்ணையும் ஒன்னா சேர்த்து வச்சு நாளைக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறீங்களாமே. எங்க அப்பா கத்துறாரு. ஆமாப்பா, ஒருத்தர் ஒருத்தர் பல நாளா சுத்தி சுத்தி பாத்துட்டே இருக்காங்களாம், ஆனா பேசிக்கிறதே இல்லையா, அதனாலதான் சேர்த்து வச்சிட்டேன். போடா ஃபூல், அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு யார் தெரியுமா? யாரு? எங்க அம்மா. அம்மாவா? ஆமா, எங்க அப்பாவோட சண்டை போட்டு 6 மாசமா பக்கத்து வீட்டு தனியா இருக்காங்க. அந்த வீடு எங்களது தான். சரி சாரி சார், சரி ஏதோ தெரியாம இப்படி பண்ணிட்டேன். ஆனா சரவணா, நீ பண்றது கொஞ்சம் ஓவர். கொஞ்சமா ரொம்ப. இதோ பாரு சரவணா, ஊர்ல இருக்க எல்லா லவ்வர்ஸையும் ஒன்னு சேர்த்து வைக்க நீ ஆசைப்படுற, ஆனா ஒரு நாள் உன் லவ்வர் கிட்ட உன் காதலியே சொல்ல முடியாம தவிக்க போற நீ. நெவர். I will never wait for anything, anytime, for anybody. அப்படினா நீ கண்டிப்பா யாரையும் லவ் பண்ண முடியாது. பண்ணுவேன், கண்டிப்பா லவ் பண்ணுவேன். பண்ணா உடனே அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவேன். நான்
சிக்காதுடா, வலை வீசி பார்த்தாலும் கூட விண்மீன் வலையில் சிக்காதுடா. சுற்றும் வேகத்தின் வேகத்தை எண்ணியே ஒரு ஸ்பீடு பிரேக்கர் பாரத்தில் இல்லையே. ஆலிபத்தின் வேகம் என்பது ஆலிபத்தின் வேகம் என்பது ஏர்பஸ்ஸை கூட வென்று நிற்பது. நீ பண்ணாவிட்டா காலேஜுக்கு கெட்ட பேருடா, காதலிக்க சொல்லு விடுடா, நீ காதலிச்ச காதலிக்கு சொல்லி விடுடா. பட்டம் விட்ட கிட்ட நிக்கப்பட்ட பூச்சிதான், நம்ம கிட்ட வந்து கட்டு தட்ட கண்ணா மூச்சிதான். ஒன்னு ரெண்டு விட்டு பாரு அரோ லெட்டர், அதை எது கதை கெட்ட பொண்ணும் நம்ம தேவதாஸ் 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 ஆகணும். குட் மார்னிங். உங்க வீட்டு கோழி எத்தனை மணிக்கு கூவும் தெரியாது, ஆனா இந்த லண்டன் கோழி டெய்லி 6 மணிக்கு கரெக்டா கூவிடும். பாக்குதா அழகா இருக்கும், ஆனா சாப்பிட நம்ம ஊரு இட்லி சட்னி சாம்பார் கிட்ட நிக்க முடியாது, உட்கார முடியாது. Hi, you're so cute today. Tommy, cute. Bye. Bye bye. Hi, Shanna. Hi. Hi. Good, good, good. என்ன கார் பார்த்து ஆணு வாய பழுக்கிற, என்ன பண்றது, இங்க எல்லாமே ஃபாஸ்ட். காரு ஃபாஸ்ட் இருந்தா தான் முடியும். 1 கிலோ காய்கறி வாங்குறதுக்கு 15 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியிருக்கு. எனக்காக என் படிப்புக்காக வீட்டுல எவ்வளவு செலவு பண்ண ரெடியா இருக்கலாம், ஆனா எனக்கு தான் மனசு கஷ்டமா இருந்தது. அதான் எப்படி இல்லனா சொந்தத்தை ஸ்போர்ட்ஸ் கார் வாங்க முடியுமா? என் பார்ட் டைம் ஜாப்ல கிடைக்கிற பணத்துல உனக்கும் கொஞ்சம் அனுப்பி வைக்கிறேன். லேட்டஸ்ட் லேப்டாப் வாங்கணும்னு சொன்னியே, வாங்கிக்கோ. என்ன பணம் எப்ப வந்து சேரும்னு பாக்குறியா? நான் பணத்தை வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்பர்ல அனுப்புறேன். இட்ஸ் சோ ஃபாஸ்ட் யா, இன்னும் 15 மினிட்ஸ்ல பெங்களூருக்கு வந்துரும். நம்பர் நோட் பண்ணிக்கோ, 9532678652. சீரியஸா படிக்கிறேன் நான், என்ன உன மாதிரி சினிமா மேகசின உள்ள வச்சிருக்கேன் பாத்துக்கோ. நாளைக்கு காலையில கரெக்டா 6 மணிக்கு திரும்ப இந்த கொழி கூவும், மறுபடியும் லண்டன்லயே ரூட்டீன் லைஃப் ஸ்டார்ட் ஆயிடும். குட் நைட். குட் நைட் சாதனா. ஐ மிஸ் யூ கிருஷ்ணா.
I do miss you, ma. I do miss you, darling. நா பேசுறா. She's fair and lovely, da. அவ என் தங்கச்சிடா. தங்கச்சியா? சொல்லவே இல்லடா மச்சான். இது மச்சானா? அறிவு இருக்கா மச்சான் உனக்கு? நான் உன் தங்கச்சி கல்யாணம் பண்ண, நான் உனக்கு மாப்பிள, நீ எனக்கு மச்சான் தான மச்சான். டிங்க். ஏய் வக்கற. ஆமா பாப்பா பேர் என்ன? ஏய் ஏயா, இது நம்ம சரத்குமார் சார் பண்ண டைட்டில் அது. சாதனா. ஸ்வீட் நேம். மிஸ்ஸஸ் சாதனா சரவணா. இன்னும் ஸ்வீட்டா இருக்கு பாத்தியா? அட பாவி, இப்படி ஒரு சப்ப பிரதருக்கு ஒரு சூப்பர் சிஸ்டரா? ஏய், ஒரு அரங்கன குடு புசிங்காம சொந்தல மனசிங்களடா? எது புசிங்க? இல்லடா பதையல், உங்க குடும்பத்துல ஒரு பதையல். பதையல டே, எனக்கு ஒரு ஷேர். ஏய் ஆல் பேட் இன்டு இந்த பார், நீ எதில வேணா ஷேர் கேள், ஆனா இதல மட்டும் ஷேர் கேட்காத. ஏனா இது எனக்கே எனக்கு. அப்படியே சாப்பிடுவே, அப்படியே சாப்பிடுவே. உன்ன நீ தள்ளி. டேய் என்னடா ஆச்சு? நான் ஒரு பொண்ண லவ் பண்றா, அவனுக்கு பிடிக்கல. எது? நீ லவ் பண்றியா? சொல்லவே இல்ல. நீ கேக்கவே இல்லையே. எப்ப தந்த லவ் பண்றா? இப்பதான், ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்து. யார? அந்த பொண்ணுதான். மிதில் கார். வாவ், சூப்பரா இருக்கு. அதான் லவ் பண்ண. என்ன மாதிரியே? எது? இல்லன்னு சொன்ன. அது. அவ லவ் பண்ண உனக்கு என்னடா? ஏய் டிண்டு, அவ என் தங்கச்சி மண்டு. ஏய், நான் உன்ன ஓ தங்கச்சி லவ் பண்ணல. நான் லவ் பண்ற பொண்ணுக்கு நீ அந்த நைட்ட. இப்ப சொல்ற கேளு, இந்த நிமிஷத்துல இருந்து இல்ல, ஒரு 6 நிமிஷத்துக்கு முன்னால இருந்து அவளை என்னால மறக்கவே முடியாது. நீ வேணா அவ அண்ணங்கறத மறந்துரு. நான் மறக்கணும். ஐ மவுன, நீ சத்தல, நீ காலின. நீ ஏய் மனசுல ஒன்னு வெச்சிட்டு அத மறைக்காம சொல்றால, அத அப்ரிஷியேட் பண்றா? நல்லா புத்தி சொல்லி மச்சானுக்கு. ஏய் சரவணாக்கு என்ன குறச்சல்? கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. யார் இவனுக்கா? ஏய் எனக்கு என்னடா குறச்சல்? குறச்சல மூஞ்ச பாரு, நல்லா கு 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 குரங்கு மாதிரி. ஏய் நடுவுல நீ இல்ல, யாரா இருந்தாலும் சரி, சும்மா வெட்டி போட்டு உன் தங்கச்சி தூக்கிட்டு போகும்போதே தாலி கட்டுவேன். சாதனா, இந்த சரவணா கேட்டதை நடுவில் ஏதோ சொன்ன, என்னது? உன் தங்கச்சியை கேள். என்ன கருத்து சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. அதான் சின்னதா ஒரு ஆக்சன் பிளாக். என்னடா ஹீரோ ரேஞ்சுக்கு பில்ட் அப் பண்ற? ஹீரோ பில்ட் அப்க்கு இன்னும் பேலன்ஸ் இருக்கு. இப்ப வாக்கிங் அப் பாருங்க. ஐயோ சைடுக்கு போடா. டேய் 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 வெட்டி விடுறா. என்னடா பெருசா ஹீரோ மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் பண்ண கடைசியில காபடியா போச்சு. தாத்தா, நம்ம ரெண்டு பேருக்குமே காமெடி தான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நீங்க கண்டுக்காதீங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். எப்படி? இப்போ பாருங்க, அப்படியே தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். அது சரி, கிட்டத்தட்ட லேடிஸ் மாதிரியே இருக்கீங்களே, நீங்க எல்லாம் யாரு? இவர் யார் தாத்தா? நான் தான் சரவணனுடைய பிஎஃப், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ங்கறத அப்படி சுருக்கி சொன்னேன். இதே வீட்லயே சின்ன வயசுல இருந்தே பிறந்து தவழ்ந்து வளர்ந்தவனா? அப்ப தண்ட சோறுன்னு சொல்லு. அப்படியா? நீங்க எல்லாம் என்ன காசு கொடுத்தா சாப்பிட வந்திருக்கீங்க? சைடுல தொங்குதே இந்த பேக், இதுல என்னைக்காவது எட்டனாவுக்கு மேல வச்சிருந்திருக்கீங்களா? அழுக்கு சீப்பு, உடஞ்ச கண்ணாடி, ஒரு ₹1 ஸ்டிக்கர் போட்ட தவிர வேற ஏதாவது உள்ள இருந்திருக்குதா? இத வச்சு எத்தனை பசங்களை மெண்டல் ஆக்கிருக்கீங்க? பாருங்க தாத்தா, என்ன போய் தண்ட சோறு சொல்லுது இதுக்கு? உண்மையை சொன்னா உனக்கு ஏண்டா கோவம் வருது? ரொம்ப நேரமா என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வயசுல எதுக்குங்க உங்களுக்கு பூனை தாடி? ஏண்டே பூனைக்கு தாடி இருக்கலாம், பூபதிக்கு தாடி இருக்க கூடாதா? எல்லாம் ஒரு ஃபேஷன் தாண்டி. அம்மா, உன் பெரிய மாமா எங்க இருக்கான்? ஏண்டா எப்ப பார்த்தாலும் மெண்டிக்கிட்டே இருக்கே, உன் வாய் வலிக்காதா? எப்ப பார்த்தாலும் அண்ணனை திட்டிட்டே இருக்கே, உனக்கு வாய் வலிக்காதா? நீ அண்ணனுக்கு சப்போர்ட்டா? ஓடி. என்ன ஒரு மணி நேரம் லேட்டா வர தங்கச்சி எப்படி குத்தி காட்டுறானு, இதுதான் அவகிட்ட எனக்கு பிடிச்சதே.
இந்த வீட்டுல எனக்கு பிடிச்சது உங்க தங்கச்சி தான். சரி நீ சரி நீ எங்க வருமக? என்ன பேர் வைக்க போறீங்க? அம்மா சரவணா எங்க? அவன பத்தி கேக்காத, வர வர. ஐயா சம்பந்தியோட யாரோ வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டாங்க, வாடி வந்து ஏதா டிரஸ் போட்டுக்கோ. யப்பாங் ஆப்பாங் ஜப்பாங் டப்பாங் டப்பாங் டப்பாங். சாரி டியா, சாரி டியா. கொஞ்ச சிரிடி, எல்லாரும் பாக்குறாங்கல்ல, இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணுமா? என்ன சம்பந்தி, ஏன் உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல? எனக்கு விருப்பம் தான் சம்பந்தி, ஆனா பொண்ணு சோகமா இருக்க. அதுவா அவ தம்பி சரவணன் வரலன்னு கொஞ்சம் சோகமா இருக்கா, அவ்வளவுதான். அதானம்மா? அவ்வளவுதானா? பொண்ணுக்கு ஏதோ லவ் மேட்டர் நினைச்சேன். ஏன்னா என்னது லவ் மேரேஜ் தான். பொண்ணுதுமா சாப்பாடு பிரமாதம், யாரு கேட்டீங்க? என்னது ஏற்பாடு? ஆமா, எப்ப உங்க பொண்ணோட நிச்சயதார்த்த சாப்பாடு போட போறீங்க? உன்ன பத்த நானும் ரெடி, பையனை பத்த என் மச்சானும் ரெடி. சரவண ரெடினா நிச்சயதார்த்த சாப்பாடு ரெடி. நிச்சயதார்த்த எல்லாம் எதுக்குங்க? பாரு, எல்லாரும் விருந்து முடிச்சு போகும்போது புதுசா ஒருத்தன் சாப்பிட வரான் பாரு, எப்படிதான் மோப்பம் பிடிக்கிறானுங்களோ. பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனுக்கு தான் நீ வரல, அட்லீஸ்ட் நிச்சயதார்த்தத்துக்காவது கொஞ்சம் சீக்கிரம் வந்துட கூடாது? பாண்டி அந்த பொட்டியெல்லாம் எடுத்து வச்சிரு, வண்டி அனுப்பிச்சு விடு. சரிங்க ஐயா. இப்ப என்னோட ஃப்ரெண்டு சாதனா, இவங்கள மாடி கூட்டு போ. அப்ப ஃபேமிலியில எல்லாம் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க, இப்ப அவளுக்கு வேற யாருமே இல்ல, கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல தான் இருப்பா. வாடி வான்னு சொல்றல்ல. ஐயோ, ஏன் தாத்தா எல்லாரும் இப்படி சீரியஸா இருக்காங்க? இதுவே நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பளை பையனை கூட்டு வந்ததா எல்லாரும் இப்படியா இருப்பாங்க? சபாஷ், நல்ல கேள்வி. இதே அவங்ககிட்ட கேளு, ஏன்னா அவன் தான் இந்த வீட்டு முதலாளி, முறைக்கிறான். என்னடா கேள்வி இது? சொந்தம் வந்த எல்லாத்தையும் இழந்து உன்னே வந்திருக்கான்னு சொல்ற, ஆனா இருந்தானே பொண்ணா இருந்தானே, நாங்க எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? அப்பா, நான் உங்க பையன்பா, தப்பு பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்களா? ஆஹா, தலையே ஓகே நடிச்சு, இனி விரல் ரொம்ப ஆடு மேடா. ஏண்டி உள்ள அவரை கட் பண்ணிட்டியாமே? ஆமாண்டி. என்னாச்சு? ஏன்னா ஏற்கனவே ஒரு பொண்ண லவ் பண்ணி வெக்ஸானவனா, அதை என்கிட்ட மறைச்சிட்டான். தப்பு பண்ணிட்டயா? ஏற்கனவே லவ் பண்ணி வெக்ஸானவனுக்கு தான் லவ்வோட டெப்த் தெரியும். விளையாட்டு லவ் பண்ற பசங்களுக்குலாம் லவ் ஃபீல் இருக்காதியா? சரி, அப்படி ஒருத்தன் கிடைச்சா நீ லவ் பண்ணுவியா? லவ் பண்ணி அது ஃபெயிலியர் ஆகி அவன் வெக்ஸ் ஆகி என்கிட்ட வரணும், அப்படிப்பட்டவனுக்காக தான் நான் வெயிட் பண்றேன்.
லவ் பண்ணி தோத்துருக்கணும் அவ்வளவுதானே. இப்போ பார். ஓகே நான் வெயிட் பண்றேன். யார் லவ் பண்ணா? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? Who are you? My name is VCD. VCD-யா? VC தாமோதரன சைடுல அமுக்கி பார்த்தேன், VCD ஆயிச்சு ஃபேஷன். சரி இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா ஒரு டைம் பாஸ். நான் ஸ்ட்ரைட்டா மேட்டருக்குள்ளே வந்துடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் என்ன நீங்க லவ் பண்ண முடியுமா? 5 நிமிஷம் தான். ஆறாவது நிமிஷமே ஐ டோன்ட் வாண்ட் யூ, ஐ டோன்ட் லைக் யூ, ஐ ஹேட் யுவர் லவ், உன்னை எனக்கு பிடிக்கலடா, உன் லவ் தோத்து போச்சுடா அப்படின்னு இந்த கட்டடமே இடிஞ்சு விடுற அளவுக்கு ஷவுட் பண்ண முடியுமா உங்களால? ஓகே தேங்க் யூ பட்லி. அங்க பாருங்க. ஹாய் ஹாய். 5 நிமிஷம் இருக்குது, ஏதாவது பேசிட்டே லவ் பண்ணலாமே. பேசலாமே. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு கலரா யார் வந்தாலும் பிடிக்குங்க. ஃப்ரீ டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீ டைம்ல நான் ரொம்ப ஃப்ரீயா இருப்பேன். எப்படி? லுங்கி மட்டும் தான், வேற எதுவும் போறது? ஹே 5 நிமிஷம் ஆச்சு, இப்ப நான் கத்துட்டுமா? தாராளமா கத்துங்க, அப்பதான் கேக்கும். யாருக்கு? எனக்கு. என்னங்க நீங்க எங்க இருக்கீங்க? ஹலோ நான் இங்க தாங்க இருக்கேன். இது வேற என்னங்க? ஓ ஹா போயிட்டீங்களா? நான் எங்க போனே? இங்க தான இருக்கேன். இது வேற போயிட்டீங்களா? அப்ப நானும் கிளம்பறேங்க. ஏய் இல்ல இல்ல. என்னமா? எனக்கு இவன் என்ன பார்த்து 5 நிமிஷம் என்ன லவ் பண்ண முடியுமானு கேக்குறாங்க. யார் இந்த ஜென்டில்மேன்? டோபர்மேன் மாதிரி கோவமா நிக்கிறாரு. ஏன் வீட்டுக்கார்? ஹவுஸ் ஓனரா? எனக்கே ஓனர், டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு. டிபார்ட்மெண்டா? எந்த டிபார்ட்மெண்ட் சார்? ஹைவேஸ் டிபார்ட்மெண்டா? பிசி ட்ரபிள் இருக்குது, ஸ்பீட் பிரேக்கர் வேற இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்டா? போலீஸா சார்? சட்டம் ஒழுங்கை எல்லாம் காப்பாத்துங்க சார், அப்படியே இவங்களே வச்சு காப்பாத்துங்க சார், சும்மா டைம் பாஸ்க்காக பேசிட்டு இருந்தேன் சார். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் போண்டாட்டே டைம் பாஸ் கூப்பிடுவ? அதுவும் போலீஸ்காரன் போண்டாட்டிய? யார தேடுறீங்க? ஆல் தி கான்ஸ்டபிள்ஸ் கம் ஆன். என்னது இவ்வளவு மொப்டி போலீஸா? ஆமா அந்த பொண்ண லவ் பண்றேனே வெச்சுக்கோ, அதுக்கு என்ன போ? ஆ பண்ணுவ, நீ பண்ண, நான் விட்டுவேனா? ஓகே ஆல் கிளியர். ஐயோ பீ கேர்ஃபுல். டேய் சரவணா. அம்மா மத்தியானம் கூட அந்த பொண்ணு ஒண்ணுமே சாப்பிடலப்பா. ஒருவேளை கீழே வந்து எல்லாரும் முன்னாடி சாப்பிடறதுக்கு சங்கடப்படுறாளோ. இது எங்க மாமா, அவங்க பக்கத்துல இருக்காங்கல்ல, அவங்க மாமி. இத பாரு, இத்தனோண்டு இருக்கல, அது அவங்க பொண்ணு. இதெல்லாம் 8 வயசுல, இது 12 வயசு, இது when I was 16. இது இப்ப நான் எப்படி இருக்கேன்? ரொம்ப நல்லா இருக்க. ஏய் கீழ சாப்பிட கூப்பிடுறாங்க, போடா. அதனா இதெல்லாம் உனக்கு தான் என்ன? வீட்டோட பயங்கரமா மிங்கல் ஆயிட்ட போல் இருக்கு. என்ன சொல்லின்னு இருக்க? நீ 12th கோட்டாச்சியே, அத சொன்னியா? டாய் அப்புறம் சின்ன வயசு விஷயம்லாம் சொல்லிடுவேன். சின்ன வயசு விஷயமா? நான் சின்ன வயசுல எப்படி பிறந்து வளர்ந்தேன் இந்த ஊருக்கே தெரியும். அடே உங்களுக்கு தெரியாதே. ஆமா நீ கட்டிக்கு போற பையனோட பேர் என்ன? டடி மாடே. நல்லா இருக்கு பேரு. அது ஏன் பேரு? எங்க அம்மா கூப்பிடுறாங்க. பெரிய காப்பிரைட்ஸ் கொண்டாடாத. ஏய் சோமேரி. ஏய் இது உன் பேரு, நம்ம அம்மா கூப்பிடுறாங்க. போ போ போ. இதோ வந்துட்டேமா. கல்யாணத்துக்கு முன்னாடி வலிக்கு உடுத்த போறே, பாத்து போ. சரி அம்மா கீழ சாப்பிட கூப்பிடுறாங்க, வரியா? இல்ல வேண்டாம் எனக்கு பசி. ஏய் சாப்பிட கூட்ட வர மாட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹோம்வொர்க் இருக்கு சித்தப்பா, எழுதிட்டு போறோம். ஹோம்வொர்க் தானே? நான் பண்ணி தரேன். ஐயோ ஏன் திரும்ப நீ ஹோம்வொர்க் பண்ணி கொடுத்து? நான் பட்டது போதும். ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, 25 பொண்ணுக்கு முன்னாடி என்ன தோப்புக்கற போட ஸ்ட்ரங் அந்த டீச்சர். பாவம். அது மட்டுமா? இந்த முட்டாள் இப்படி ஹோம்வொர்க் பண்ணதுல என்ன கேளு படுத்திடாங்க. அப்ப கூட நான் உன்னை காட்டியே கொடுக்கல. எங்க சித்தப்பாக்கு ஒண்ணுமே தெரியாது. இதுதான் உங்க கிட்ட சொல்றேன். இந்திரா ஏன் சித்தப்பா, ஒரு பொண்ணு முன்னாடி உங்களை இன்சல்ட் பண்ணதுக்கே நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களே? பாவம் தீபக், அவ்ளோ பொண்ணுங்க முன்னாடி எப்படி ஃபீல் பண்ணிருப்பான்? நீங்கலாம் எப்படிதான் யுனிவர்சிட்டி வரைக்கும் போனீங்களோ, அங்கேயே அப்படிதானா? அடி இந்த கூப்பிடறாங்கள போ. ஐயோ என்ன ஒரு குழந்தை தூக்க முடியல. இத பார் சாதனா, இத உன் வீடு மாதிரி நினைச்சுக்கோ. சாப்பாடு மட்டும் இல்ல, உனக்கு எது வேணும்னாலும் எங்களை கேட்க தயங்காத. சாதனா உனக்கு என்னம்மா வேணும்? நீங்க கொஞ்சம் வாய மூடிட்டு சாப்பிடுறீங்களா? மூடிட்டு இப்படி. ஏய் இந்தாடா இந்த பொரியல் சூப்பரா. அப்படியா? ஏய் அவனுக்கு வைக்க எனக்கு தெரியாதா? போட்டனா பெரிய பாசமலர் தங்கச்சி. எனக்கு பாசமலர் எல்லாம் ஒண்ணும் தெரியாது, நான் திருப்பாச்சி தங்கச்சி. ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னும் ரெண்டு மட்டன் பீஸ் போட. இருக்கிற கொலஸ்ட்ரால் போதும். சரி 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 சரி, ஒண்ணே வட்டமா சாப்பிடுங்க. சரி 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 சரி, சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இங்க தான் அப்படி கொட்டிக்க முடியும். மாமியார் வீட்டுக்கு போனா அப்படி வக்கனே உட்காந்து சாப்பிட முடியாது. அம்மா பாருமா இவனு. ஏன்டா அவளோட இப்படியே உட்காந்து சாப்பிட்டு இருந்தானா, அப்புறம் மாப்பிளைக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு இப்படி ஆயிடுவா. விடுமா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. அப்புறமா நீ போற இடத்துக்கு அவன் நினைச்சா கூட வந்து கிண்டல் பண்ண முடியாது. என்ன மை டியர் ஓல்ட் மேன், சாப்பிடாம பிளேட்ல டிராயிங் போட்டுட்டு இருக்கீங்க. பசி இல்லடா. எப்படி இருக்கும்? சாப்பிடறதுக்கு முன்னாடி டாக்டர் எழுதி கொடுத்த டானிக் சாப்பிட்டா தானே? என்ன தாத்தா ஏன் உங்க டானிக் சாப்பிட மாட்டீங்க? சரி இனிமே நான் உங்களுக்கு கொடுக்கறேன், சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடலாம்.
யூ டோன்ட் மைண்ட் ஒரு ரூமை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா? தேங்க்ஸ். தேங்க் யூ. போங்க. பாத்துப்போங்க தாத்தா. பாத்தியா எவ்வளவு சந்தோஷமா போறாருன்னு, ரெண்டு பெக போட்டார்னா போதும், சும்மா சின்ன குழந்தை மாதிரி சுருண்டு படுத்துருவாரு. இதுல ஹைலைட்டே என்னன்னா, இவர் எவ்வளவு தண்ணி போட்டாலும் யாருக்குமே தெரியாது, அவ்வளவு சைலன்ட் பார்ட்டி, ஒரு சவுண்ட் வராது. கதவு திறடை குருந்தாடி பூபதி, நீ என்ன மகேஷ் பூபதி நினைப்பா? உள்ளுக்குள்ள என்னடா டென்னிஸா விளையாடுற? ஆம்பளையா இருந்தா வெளியே வரே. டிச்சிங் 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 டிச்சிங். என்ன பண்றீங்க? ரெண்டு பக்கு போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலே முடிச்சிட்டீங்க. எல்லாம் மிஸ்டேக் தான்ப்பா. பிராண்டில மிக்ஸ் பண்றதுக்கு சோடா வாங்கி வச்சா, அதனால தான் பிராண்டிலே பிராண்டி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். ஏய் கதவு, அப்பா அப்பா, போதும் போதும், இன்னைக்கு போதும், நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா. ஆனா இதே தருக்கு. அம்மா லட்சுமி, என்ன மன்னிச்சிருமா? எதுக்கு மாமா? 30 வருஷத்துக்கு முன்னால இந்த பயல உன் தரையில கட்டி வச்சு உன் வாழ்க்கையே நாசமாக்கிட்டமா. பழசெல்லாம் இப்ப எதுக்கு மாமா ஞாபகப்படுத்துறீங்க? என்ன மாமா? ஒண்ணு விடு, டேய் குருந்தாடி, வயசான காலத்துல ஒரு அப்பனை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிட்டு உனக்கு ஏதாவது தெரியுமாடா? ஓகே, ஒண்ணு விடு. பொண்டாட்டி பின்னாடி நிக்கிறானே மூத்த பையன், அவளுக்காக ஏதாவது தெரியுமாடா? என்ன அனுப்பிச்சு எல்லாத்தையும் கூடவே இருந்து பாத்துக்கிறவன் இவன் ஒத்தான்டா. எனக்கு வேட்டி அவுத்தே கட்டி தெரியும். என்ன சிரிப்பு உள்ளபடி? சரவணம், நாளை காலையில என்னடா மிரட்டு புடை? போகும்போது வேட்டி எடுத்துட்டு போயிட்டான். வேண்டாம் கேட்டா, நான் வாங்கி தரேன். நீ ஏண்டா இன்னும் நிக்கிற? புருஷனை கூட்டு உள்ள போட. உனக்கு கல்யாணம் ஆகி இன்னைக்கு தரேன் ஃபர்ஸ்ட் டேட்டு. என்ன அதுக்குள்ள வெளி வந்துட்ட? அவன் சரியில்லையா விசாரி? ஐயோ, வாங்க போய் படுக்கலாம். வடக்கு பக்கமா இருக்காண்டே. சரியா கணிக்கப்பா, சரியா கணிக்க. இப்பதான் ஆளுக வந்து சொன்னானுக்கு பேரு சரவணன். பெங்களூர்ல நம்ம கிருஷ்ணா கூட ஒன்னா சேர்ந்து படிச்ச பயலாம். பிறவு ஏண்டே சும்மா நிக்க?
அப்பா, என் தம்பிய கொன்ன பைய இந்த பூமியில எங்கிட்டு இருந்தாலும் சரி அவன் தலைய ஜீவாம நான் திரும்ப மாட்டேன். இது உன் மேல சத்தியம்ப்பா. நான் வரமா. இன்னும் பெட்ல ஒண்ணுக்கு போற பழக்கம் ஒண்ணு விட்டு போதியா? நீங்க தெரியுமா விரும்புறேன். இரும்பு தூண் மாதிரி நிக்கிறானே அவன் தான் ஆம்பளை. அடி தாங்கறவனாலதான் குடும்பத்தையும் தாங்க முடியும். Such a person will be my husband. ஓ, what a philosophy. இன்னைக்கு நான் ஒரு இரும்பு தூண்ங்கறத நிரூபிச்சு காட்டுறேன். கரும்பு தேனே. ஓகே, செட் வீட்டை விட்டு புறப்பட்டாச்சா? வேற எங்கதான் வந்துட்டு இருக்கான? தடவை பாம்பேல பேனர்ஜியை கொட்ட விட்டுட்டோம். சேட்டை கொள்றதுக்கு கை நீட்டி காசு வாங்கியாச்சு. சிக்னல் கொடுத்த உடனே சேட்டு செத்தல் செத்தல் ஆயிடணும். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம யாருன்றது பப்ளிக்கு தெரியக்கூடாது. பிஸ்டல் ரெடியா இருங்க. உள்ள போய் பப்ளிக் பப்ளிக் நான் சொல்ற வரைக்கும் சைலண்டா இருங்க. பப்ளிக் பப்ளிக் வெயிட் அண்ட் சீ. முடிஞ்சா எல்லாரும் அடிச்சு பாருங்கடா. நீ அத அங்க இருந்து பாருடா. என்னடா ஹேர்லைன் வழியா லுக் விடுற நூடுல்ஸ் தலையா? அட பாவிகளா, அவன் 1.5 வருஷம் உடம்ப தேத்தி முடிய வளர்த்து 27 கோடி ரூபாய் செலவு பண்ணி டெவலப் பண்ண செட்டப்ப வெறும் 1.5 ரூபாய் விக்க வாங்கி வச்சு இந்த சட்டில கவுத்துனா இவன் அந்நிய நாடா அந்நியா?
என்ன தலைவா மறுபடியும் கோட்டை விட்டீங்க சேட்டு தப்பிச்சிட்டான் என்ன அடிடா என்ன அடி எதா இருந்தாலும் நின்னு வேடிக்கை பாக்குற பழக்கம் உங்களை விட்டு போலியா கட்டியா கட்டியா பாவம் பாவமா சரவணா சரவணா இந்த பாடி எங்க பார்த்த மாதிரி இருக்கே பாடி ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி சொல்லுங்க நான் கார்ப்பரேஷனுக்கு போன் பண்ணேன் ஓனிக்ஸ் லாரி இருந்து அனுப்பி விடுவாங்க அங்கி அங்கி இந்த ஆளை நான் இங்க பார்த்தேன் ஏய் நைட் நம்ம வீட்டுக்கு வந்து பிச்சை எடுக்கானே அவன் ஜெயா ஏய் இன்னும் விசிறியோடு சூ கீழே போடு அந்த ஆளுக்கு என்ன வியாதியோ ஆமா சோரியாசிஸ் சொரிஞ்சிட்டு இருக்கே போடு ஐயோ சொந்த யூனிட்லயே அடையாளம் தெரியாத அளவுக்கு அடிச்சிட்டாங்களே நல்ல பிளாஸ்டிக் சர்ஜரா பாக்கணும் எங்க ஆஸ்பத்திரிக்கு போனாதான் கிட்னி திருடுறாருங்களே வடிவேல் சீன் மாதிரியே ஆயிப்போச்சு என்ன ஜொல்லா உனக்காக நான் ஜொல்ல விட்டுட்டு காலையில இருந்து தேடிட்டு இருக்கேன் எங்க போயிட்டனே சரவணா எப்படி கரெக்டான நேரத்துல தப்பா வர Since morning, I was waiting for you. Yeah? Since morning, I was waiting for you. Now, what do you want? Love-a-bila-bisa. I'm a gorilla. I'm a gorilla. I'm a gorilla. Bye. Hey, gorilla? Who knows? I'm going to kill you. I'm going to kill you. Gorilla. Don't fuck with my heart. Just wine and dine It's the right time to hit the floor Cause I'm gonna make you crave for more Yeah.
ஸ்டேஷன். என்ன சார் வேணும் உங்களுக்கு? சரவண அவ பத்தி எனக்கு தெரியணும்ல. அவன் ஊரு வீடு எல்லா விவரமும் தெரியணும்ல. எந்த சார் வேணும் சார்? கிருஷ்ணா கூட ஒன்னா சேர்ந்து படிச்சு வந்தாம்ல. ஹலோ அருணா, நேனு பெங்களூர் காலேஜ் இருந்து ரங்கம் பேசுறேன். என்ன ரங்கம்? அவனுக்கு வந்தானுங்களா? அவனுங்க என்ன நல்லா அடிச்சு கேட்டானுங்க. நான் உன்னை பத்தி சொல்லவே இல்லை. ஆனா நீ சென்னையில இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. விடிஞ்சா நிக்கா பாண்டிய அண்ணன், இந்த நேரம் பார்த்து இவன் இப்படி எல்லாம் பண்ணுவான் நான் நினைக்கவே இல்லை. என் மான மரியாதெல்லாம் இப்ப உங்க கையிலதானே இருக்கு. அகர் ஆப்கோ இஸ்ஸத் கோ போலீஸ் கோ லெக்கே நஹி கஹி தோ ஆப்கே ஹேர் நஹி ஹே. நாயகம் இல்லம்மா? இல்ல தாத்தா, ஒரிக்கி பொலகார கூலிக்கே மாரடிக்கிறவன். ஏன்டா உயிரை உன்ன கையில புடிச்சு வச்சிருக்கீங்க? போட்டு தள்ளுங்கடா. அண்ணாச்சி கண்ணல இது வரைக்கும் நான் நெருப்பத்தான் பாத்திருக்கேன். கலங்கறத இப்பதான் பாக்குறேன். அண்ணாச்சி எங்க இருக்கான் சொல்லுங்க. இந்த ஊர்ல தான் இருக்கான், பேர் மட்டும் தான் தெரியும். அப்புறம் என்ன? விடுங்க அண்ணாச்சி, நான் பாத்துக்கிறேன். ஏரியா ஏரியா போய் ஓட்டு லிஸ்ட் வாட்டர் சொல்லி அந்த பேர்ல இருக்க எல்லா பயிலும் தூக்கிட்டு வர சொல்றேன். அது வரைக்கும் இங்க ரெஸ்ட் எடுத்துங்க. தூங்க மாட்டாமல அவனை கொல்லாம தூங்க மாட்டான். இந்த துறச்சிங்கம் உன்ன மாதிரி பப்ளிக்கே வந்து ஹெல்ப் பண்ணினாதான் கள்ள ஓட்டு போடுறது குறையும். ஆமா, நோக்கு எப்படி தெரியும்? போலி வாக்காளர் லிஸ்ட்ல உம்பேர் இருக்குன்னு. ஆனா நான் கோயம்புத்தூருங்கண்ணா, என் சிநேகிதனை பாக்குறதுக்காக சென்னைக்கு வந்தேங்கண்ணா. அவனை போட்டோ எடுக்கும் போது என்னைய சேர்த்து எடுத்துட்டானுங்க. அவனுக்கு கிட்ட போய் பிரச்சனை பண்ண முடியுமாங்கண்ணா? அதனாலதான் ஸ்ட்ரைட்டா ஆபீஸ்க்கே வந்துட்டேங்க. கன்ஃபார்மா சொல்லுங்க, உங்களை டெலிட் பண்ணலாமோ? அண்ணா என்ன டெலிட் பண்ணிடாதீங்கண்ணா, நம்ம பேரை டெலிட் பண்ணுங்கண்ணா. நன்னா காமெடியா பேசுற புது பழக்கம்ண்ணா. யாருங்க தாண்டால பேசுறது? உங்க கூட பிறந்தவரை கல்யாணம் கட்டிக்கிட்டு அமணி பேசுறானுங்க. என்னங்க நீ? நாங்கெல்லாம் சுவல்ரி ஷாப்புக்கு போறோம்ங்க, உங்களுக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்கலாம்னு இருக்கிறோம்ங்க. எப்படி செலக்சனுக்கு நீங்க வாரீங்களா? அது கூட இருக்கலா? ஆமாங்க, இப்ப பக்கத்துல தாங்க இருக்காங்க. ஏ அவங்களை செலக்ட் பண்ண சொல்றீங்களாக்கும். எந்த ஷாப்புக்கு போறீங்க? சாதனா சுவல்லரிங்க, சாரிங்க லலிதா சுவல்லரிங்க. என்ன சரவண வண்டி மாதிரியே இருக்குது. ஓ அவன்தானா? ஏ சரவணா, என்னடா எல்லாருக்கும் மாதிரி நீ வந்து நிக்கிற? என்ன பண்ணீங்க? சொன்னேன். இந்த பேங்கிள்ஸ் கட்டுங்க. இதுவா சத்யா, உனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா?
I don't like it. அப்போ இந்த டிசைன் இந்த கையலையும் காட்டலாமே. காட்டலாமே, இது பிடிச்சிருக்கா? பிடிக்கல. என் சைஸுக்கு இங்க ஒட்டியானம் கிடைக்குமா? சைஸுக்கெல்லாம் இங்க ஒட்டியானம் கிடைக்காது. யானை கவனிக்கு தான் போகணும். எனக்கு இங்கதான் வேணும். இங்கதான் வேணும்னா நாலு ஒட்டியானத்தை வாங்கி வெல்டிங் பண்ணணும். ஒண்ணுமே புரியல. புரியும் இந்த மாதிரி ஜெல்லு தலைவர்களுக்கு எப்படி புரியும்? இது பாருங்க, இந்த நெக்லஸ் நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு ஜோடி இருக்கும்ல, அத வேணா எனக்கு பார்சல் பண்ணி வச்சிருங்க. சொல்றாஜி வந்தால பாரு. எங்க நம்ம ஜோடிய காணோமே. ஏண்டா நெக்லஸ் திருடுற? நான் எங்கடா திருடுன? நீ தள்ளி விட்டா நான் கவுனே. இந்த நெக்லஸ் இல்லடா, பாக்கெட்ல இருக்கிற நெக்லஸ். என் பாக்கெட்ல காசே இருக்காது, நெக்லஸ் எங்கடா இருக்க போகுது? பெரிய கை வைக்கிறான். சரவணா, எனக்காக நீ நெக்லேஸ் திருடினியே, உன் கால் ஷூவுக்கு நான் வாழ்க்கை முழுக்க லேசா இருப்பேன். திருப்பி கூப்பிட்டு தொல்லையா இருக்குப்பா. எனக்காக வா, அப்படியே இதுக்கு பில்லு போட்டுறியா? செக்யூரிட்டி வேண்டாம்ப்பா. ஏய், என்ன வரல நீட்டுற? மொத்தமா நசிக்கிருப்போம். போட போட போட. ஏ மச்சான், மூணு ஃபிகருக்கு ரெண்டு ட்ரிகர் தான்டா இருக்கு. மூணாவது கண்ணை நம்ம லோட் பண்ணிடுவோமா? பச்சை ட்ரெஸ் நம்ம கிடைச்சா சூப்பரா இருக்கும்டா. இது ஒரு தொல்லை. ஹலோ அண்ணா, அப்படியா? கிட்டதானே இருக்கும், உடனே வந்துடும். ஏ அனுப்புற வேண்டியா? அந்த பக்கம் ஒன் வே கிட்டாங்க, அதான் இந்த பக்கம் போற. அம்மா நீங்க இறங்கிக்கோங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கும். நான் இருக்கேன். இப்படி தூங்காமலே இருந்தா உடம்பு என்ன ஆகுதுன்னாச்சு? கண்ண மூடினாலே அந்த சரவணன் தாமல முன்னாடி நிக்கும். மெட்ராசிய மடிச்சு பாக்கெட் வச்சிருந்தோம், ரோஜன் இல்லையா? அந்த பய என்கிட்ட தப்பிக்க முடியாதுல, கண்டிப்பா சிக்குவாமல. என்ன ஜெகனா? இல்ல, ஒரு நாலு பேரு பொண்ணுங்களை ஷாப்பிங் ஆஃபீஸ்ல கிண்டல் பண்ணானுங்க. அவனுங்க உங்க வீட்டுக்குள்ளதான் வந்தானுங்க. உங்க ஆளுங்களா தான் இருக்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் கூப்பிட்டீங்கன்னா புத்திமதி சொல்லிட்டு போயிட்டேன். ஐயோ டேய் அண்ணா, கர்மம். எனக்கு தேவை இவன் இல்ல, அவனுங்க எங்க?
பங்களா சத்தம். ஏதோ கட்ட பஞ்சாயத்து நினைக்கிறேன். நம்ம வீரபாண்டி அணைச்சு வெளுத்து வாங்குறாங்க. அந்த நாள் எங்கடா கேட்டா சொல்லவே மாட்டானுங்க. அவன் எவ்வளவு பெரிய கில்லாடியா இருந்தாலும் அழிக்காம விட மாட்டான். அந்த ஐயர் கேட்க மாட்டேன். யாரா யாரா நீ? என்ன வேணும் உனக்கு? யாரா நீ? யாரு நீ? உங்க அம்மாவோட அண்ணனோட தம்பியோட சித்தப்பாவோட பாரு அது கோயிலா இருந்தாலும் சரி, குளமா இருந்தாலும் சரி, பார்க்கா இருந்தாலும் சரி, பீச்சா இருந்தாலும் சரி, தியேட்டரா இருந்தாலும் சரி, மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, சந்தா இருந்தாலும் சரி, ரோடா இருந்தாலும் சரி, ஒண்டியாவோ கும்பலாவோ அங்க இங்க எங்கேயாவது லேடிஸ் இருக்கிற இடத்துல இனி இவன் சுத்துறத பார்த்த உங்க ரெண்டு பேரையும் அடிப்பேன். இவனை தனியாவும் ஒண்ணு சமாச்சாரம் தெரியாதுல்ல, சும்மா சம்ம 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 சம்மாரம் பண்ணிடுவேன். சரவணா வெச்சுக்காதீங்கடா என்கிட்ட. என்ன அடிபட்டு கிடக்க? ஐயோ நம்ம பசங்க ஏதோ பொண்ணுங்களை கிட்ட பண்ணாலும் போல இருக்கு. எவனோ சுனாமி மாதிரி வந்தா அப்படியே சுட்டின்னு போயிட்டான். அண்ணாச்சே, இது வரைக்கும் போலீஸ்காரன் கூட இப்படி அடிவானது இல்ல. யாருல அவன்? ஏதோ டயலாக் எல்லாம் சொல்லிட்டு போறானா. சரவணா நானும் குறி வச்சிருக்கேன். நீ அத விட்டுட்டு அந்த ஒயிட்ட போடு. ரெட் மேலதான் போய் எல்லாருக்கும் கண்ணு. கரெக்டா? நானும் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஒண்ணு இல்ல, ரெட் காயின் சும்மா டமாசே. நீ விளையாடு தம்பி. சரவணா நாடி, உன்கிட்ட ஒரு லவ் மேட்டர் பத்தி பேசணும். உன் கல்யாணத்துக்கு ஒண்ணு நாலு நாள் தான் இருக்கு, இப்ப நிறுத்த முடியாது போ. இது வா லவ் மேட்டர் சரவணா. ஆமா, என் ஃப்ரெண்ட் வித்யா இருக்கால, அவள நீ ராத்திரி பூரா தூங்க விடுறது இல்லையா? அந்த வித்யாவள பார்த்து மாச கணக்காச்சு. கனவுல வந்து டார்ச்சர் பண்றியாடா? அதுக்கு இருக்கட்டும். இது யாருக்குடா? எஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு ரவுண்ட் போடுங்க வந்துடுறேன். ரவுண்டா எனக்கு? தாத்தா இது வேற ரவுண்டு. அம்மா, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? யாரு கொடுக்கறதுக்கு எடுத்த? ஐயோ, இது என் லவருக்காக வச்சிருக்கேன். யாரோ லவர்? பார், அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. ஆனா அவன் சொல்லிட்டான். சொன்னதே
நக்கீரன் கோபால் சொன்னாரு. அதான் செயினை திருடி என் பாக்கெட்ல போடும் போதே தெரிஞ்சு போச்சேடா. பாம்பின் ஃப்ராட் பாம்பரியம்டா. என்ன மீறி போயிடுவீங்களா? பண்ணுவனா? தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன விட்டுடுங்கம்மா. என்னெல்லாம் நான் ஒரு உண்மை சொல்லவா, பொண்ணுங்களுக்கு எப்பவுமே உங்களை மாதிரி ஆளுங்களை தான் பிடிக்கும். அதாவது குரங்குத்தனமான ஆளுங்களை தான் பிடிக்கும். You wanna say away, away. You wanna say. Excuse me, இப்ப வந்துடுறேன்.
ஐயோ, நேத்து நைட் ஆட்டா பிரமாதம்டா. தாத்தா, நீங்க எவ்வளவு பெரிய டான்சர், உங்க வயால என்ன வாழ்த்துறீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொன்னது உங்க ஆட்டத்தை, அந்த சாதாரண பொண்ணு என்னமா ஆடுனா. தேங்க்ஸ். உங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தம் சூப்பரா. சரவணா, சாதனா உள்ளவ ஏத்துட்ட மாதிரிதான். எதை வச்சு சொல்ற? அங்க பாரு அவ சந்தோஷத்தை. அவ இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறதே உன்னாலதான். நீ மட்டும் லவ் ஓபன் பண்ண சத்தியமா அவ ஓகே சொல்லிடுவா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். அடுத்த தடவை நான் வரும்போது உன்னோட கல்யாண செய்தியை தான் கேட்கணும். மனசு மாதிரி என்னைக்குமே நீ சந்தோஷமா தான் இருப்ப. போயிட்டு வா. நாளைக்கு வரிசையா குத்தி வச்சிருக்கேன், இத போய் புல்லட் டிகிரிக்கு வைரமுத்து கொடுத்துட்டேன். வாலி கிருஷ்ண விஜயம் எழுதுறாரு, வைரமுத்து கருவாச்சி காவியம் எழுதிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடிதான் எனக்கும் சும்மா ஸ்டைல். இப்ப சொல்றேன், ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்ணுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம அவளுக்காக உங்களை நீங்க மாத்திக்காதீங்க. ஆனா உங்களுக்காக தன்னையே மாத்திக்கிற ஒரு பொண்ணு கிடைச்சா அவளுக்காக நீங்க உயிரையே கொடுங்க. ஏன் உங்களையே மாத்திக்கங்க? நீ உள்ள வரவ மூஞ்சே மாத்தி காட்டுறேன். ஆசீர்வாதம் என் மூஞ்சில ஊத்துங்க இன்ஸ்பெக்டர், பட் உங்க மூஞ்சி மாதிரி ஆயிர கூடாது. ஹியூமன் சைக்காலஜி. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். குட் மார்னிங். மனுஷங்க மனசுதான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேமா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி புக் எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறமா என்ன? உட்காருங்க அங்கிள். குட். நல்ல லட்சணமா இருக்க, நல்ல மரியாதை, சின்ன வயசு, நல்ல அழகு. மாப்பிள்ளைக்கு சின்ன வயசு தானே, உன்னை பார்த்து டெம்டர்ல ஒன்றும் தப்பு இல்லையே. அதான் எங்கேயோ இருக்க வேண்டிய உன்ன மாப்பிள்ளை தன்னோட சொந்த வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு வந்தவங்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் யார், டெக்கரேஷன்ஸ் யார், கேட்ரிங் யார், சம்பந்தி உங்களுக்கு சொந்தமா, அது இதுன்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்டாங்க. எல்லாத்துக்கும் சும்மா டான் 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 பதில் சொல்லிட்டு வந்தாங்க. உன்னை பத்தி கேட்டாங்க, என்னால் பதில் சொல்ல முடியும். நீ யாவது அடக்க கொடுக்காம ஒரு மூலையில உட்காந்துருக்கணும், அதை விட்டுட்டு எல்லாரோடையும் சேர்ந்து ஆடு ஆடுன்னு ஆடிட்டு இருந்த. கேட்கறவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நீ ஒரு அனாத, மாப்பிள்ளை தன்னோட சந்தோஷத்துக்காக உன்னை கொண்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி நான் சொல்ல முடியும்? ஏதோ எதையோ சொல்லி சமாளிச்சு இத பாருமா, மாப்பிள்ளை ஏதோ இறக்கப்பட்டு உன்னை இங்க கூட்டு வந்திருக்காரு, அதுக்காக கூப்பிட ஆம்பளை கூட போற பொம்பளை நல்ல பொம்பளைன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த வீட்டுக்கு மருமகளா வரத்துக்கு என் மகளை தவிர வேற யாருக்கும் உரிமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. அவ ஒன்ன மாதிரி இல்ல. நான் இங்க கலடா பண்ணிக்க வரல, நான் ஒரு காந்திவா, எனக்கு இந்த அடி தடி குத்து விட்டு சண்டை இதெல்லாம் பிடிக்காது. ஐ அம் பேசிக்கலி எ பிசினஸ் மேன், எதையுமே பிசினஸ் ஆங்கிள் தான் யோசிப்பேன். அதனாலதான் இப்ப ஒரு முடிவோட வந்து ஹோட்டல்ல ஒருத்தன் சாப்பிட்டானா, அவன் சாப்பிட்ட சாப்பாடுக்கு எவ்வளவு பில்லுனு அவனுக்கு தான் தெரியும். என் மாப்பிள்ள டேஸ்டுக்கு என்னால பில்லு எல்லாம் போட முடியாது. பிளாங்க் செக். பண்ணிட்டு
சரவணா. எங்க உன் புடிச்ச? யோ புடிச்சதுமா, யோ புடிச்சதுமா. வா மாப்ளே. என்ன மாப்ளே? நேயா மாப்ளே, நான் உனக்கு மாப்ளையும் கிடையாது, எனக்கு மாமனாரும் கிடையாது. என்னமோ இவகிட்ட வீட்டுக்கு வந்து லாஜிக் பேசுனியா? எங்க இப்ப பேச பாப்போம். அவள என்ன முறைக்கிற? அவ சொல்லல, அவ சொல்லவும் மாட்டா. அவ என்ன உன மாதிரி கேவலமானவன் நினைச்சியா? மாப்ளே பார், எங்க அம்மாவோட பிறந்தங்கிற ஒரே காரணத்துக்காக உன சும்மா விடுற. இதுவே நீ வேற யாராவது ஒருத்தர இருந்தா ஒட்டு துணி இல்லாம ரோட்ல விட்டு துரத்தி துரத்தி அடிப்ப. சவுண்ட் விடுற எறக்கு கைய. இன்னொரு வாட்டி கைய நீட்டின வெட்டிடுவேன். பார், நீ தான் காந்தியவாதி, நான் இல்ல. என்ன சொன்னா இப்படி பெரியவங்க கிட்ட போய் மரியாதை? அந்த மரியாதை எல்லாம் உன் புருஷனுக்கு சொல்லிக்கூடே. பெத்த பொண்ணு மாதிரி நினைக்க வேண்டிய பொண்ணு கிட்ட என்னடா பேசிருக்கான் தெரியுமா உன் புருஷன்? யோ, என்னைக்காவது நான் சத்யா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கேன். ஏ சத்யா, என்னைக்காவது உன்கிட்ட உன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கேனா? என்னைக்குமே எனக்குள்ள அந்த மாதிரி ஒரு எண்ணமே இருந்தது இல்ல. சரி, நான் ஒண்ணு தப்பா பேசுறடா. நீ தப்பா பேசு, ரைட்டா பேசு. எங்க அம்மாவை பத்தி பேசு, உனக்கு உரிமை இருக்கு, ஏன்னா அவங்க உன் கூட பிறந்தவங்க. எங்க அப்பாவை பத்தி பேசு, ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் மாமா மச்சானுங்க. என்ன பத்தி பேசு, ஏன்னா நான் உங்க புள்ள. ஆனா இவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல, ஏன்னா இவ என்னோட விருந்தாளி. She is my guest. She is my guest. இன்னமே இவளை பத்தி நீ இல்ல. எவன் பேசினாலும் சும்மா சம்ம 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 சம்மாரம் பண்ணிடுவேன். இந்தா உன் பிளாங்க் செக். இன்னமே இந்த பிளாங்க் செக் குடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட நீயே பிளாங்க் ஆயிடுவ. அர்த்தமாயிந்தா? ஏன் இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கேன்? எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல. இன்ஃபேக்ட் நான் உங்க மாமாக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீ என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன்னு அவர்னாலதான் தெரிஞ்சது. இன்ஃபேக்ட் என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணும் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். அதையும் சொல்ல பயமா இருக்கு. ஐ டோன்ட் ஸ்பாயில் அ ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா நமக்குள்ள வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்ல, தேர் சம்திங் மோர் தென் தட். உன்னோடவும் ஃபேமிலியோடவும் இவ்வளவு நாள் இருந்ததுல நான் பழசெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கேன். ஒரு சில சமயம் உங்களோட வாழ்க்கை பூரா இருந்துடலாம்னு தோணுது. எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, இதெல்லாமே எழுந்திருக்க. ஆனா எனக்காக உங்க குடும்பத்தை இழக்க வேணாம் சரவணா. எனக்குதான் குடும்பமே இல்லாம போச்சு. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். என்னை பத்தி கவலைப்படாத. எனக்கு லண்டன்ல நல்ல வாழ்க்கை இருக்கு, நிம்மதி இருக்கு, நல்ல ஜாப் இருக்கு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பழசு எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு புது அட்மாஸ்பியர் இருக்கு. ஏன், ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்னால உன் குடும்பத்துல பிரச்சனை வரது எனக்கு பிடிக்கல. அதான் லண்டனுக்கு மறுபடியும் போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். கோவம் எனக்கு புரியுது. I do feel the same way, but I'm gonna miss you all. நீ தான் டிக்கெட்ல இருந்து விசா வரைக்கும் எல்லா ஏற்பாடு பண்ணி நான் லண்டன் கம்பி வைக்கணும்.
ஒரு பொண்ணு இருந்தாங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல சார், பார்க்கல. இன்னிருந்தாங்க சார். இல்ல சார், பார்க்கல. இங்க ஒரு பொண்ணு நின்றுட்டாங்க பாத்தீங்களா? இங்கதான் நின்றுட்டு பாத்தீங்களா? நீங்க சண்டை போட்டு போ, நாலு பேர் வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க. வாழ்க்கையை நாசம் பண்ண வந்தாலே யாராவ இப்ப வந்து சொல்லி தொலை. யாராவ இவ்வளவு பேர் கேக்குற சொல்ற யாராவ சொல்லு யாராவ. ஆமா, இந்த பெங்களூருக்கு வந்ததுல உன்ன மாதிரி ஒரு வீணா போன கேர்ள் ஃப்ரெண்டாவும் இவன மாதிரி ஒரு வீணா போன பாய் ஃப்ரெண்டாவும் கிடைச்சதுதான் மிச்சம். டிகிரி கிடைக்காதா? அதை விடு, நம்ம உம்னா முஞ்சி ஃப்ரெண்டோட தங்கச்சி உனக்கு லவரா கிடைக்கலையா? இவன் எப்படி இருக்கான்? என்ன மச்சா சுகமா இருக்க? எங்க ஊர்ல சிச்சுவேஷனே சரியில்லடா. அங்க போகணும்னு நினைச்சாலே வெறுப்பா தான் இருக்கு. என்ன சாதனா லண்டன்ல இருந்து வரா, அவளுக்கா போக வேண்டி இருக்கு. வேணா உன பண்ணலாமா? நான் வேணா உன் கூட ஊருக்கு வந்துடுறேன். அதுக்கப்புறம் சாதனா லண்டன் போனதுக்கு அப்புறம் நீ என் கூட சென்னைக்கு வந்துரு, எங்க வீட்லயே தங்கிக்கோ. அதுக்கப்புறம் ஓய் ஸ்டோ உனக்கு படிக்கணும், படி வேலை செய்யணும், வேலை செய்ய எப்படி? வெறும் என்ன கம்பார்ட்மெண்ட் ஜாலியா இருக்குது, நீ மட்டும் டல்லா இருக்கிற. நீ இவரு ஜோக்கெல்லாம் மிஸ் பண்ற. இந்த பெரியவரை பாரு, அவர் இவ்வளவு வயசு கழிச்சு இப்பதான் முத முத தலைவர மீட் பண்ண போறாராம். அவரை கவனி. கனவிலும் அவள் கூந்தல் வாசம் இருக்கிறது. பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் கேட்டதிலே பாதி இந்த வயசுலயே உதட்டை இழுத்து வச்சு முத்த குடுக்கறேன். நான் குடுக்கறேன். நீ பாக்குறதுக்கு காதலி மாதிரி இருந்தா அதான் கொடுத்த. அப்ப உன் பண்ணாடி மாதிரி இருந்தா எங்க வேணா கூப்பிடுறா நீ? ஆ ஷாக்கு, அடா பாவி வேஷம் போட்டு வந்திருக்கா நீ? அப்பாவி வேஷம் போட்டு வந்தியா நீ? அதேதான் நானும் சொன்னேன். அது என் தங்கச்சிக்காக சார். ஓ, உன் தங்கச்சி இவரைட் பண்றதுக்கு என்கிட்ட ரேங்க் காமிக்கிறீங்க நீங்க? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது? உங்களுக்கு ஓவரா சவுண்ட் குடுறே. இந்த மெசேஜ் போட சொன்னது யாரு? நீதானே? நான் எப்ப சொன்னேன்? ட்ரெயில் ஏறதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ணிட்டு இருந்தல. அது சும்மா ஸ்டேஷன் வாசல்ல லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல போய் ஹீரோயின் தெரியல மாதிரி வேஷம் போட சொன்னேன். அதுக்காக என்கிட்ட கேட்ட பண்ணியா நீ? ஏய், என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது? நான் முட்ட மூஞ்சில கை வச்சிட்டு வச்சுக்கா, அப்புறம் எவனும் அவன் மூஞ்சே பார்க்க முடியாது. ஓ, நீதான் கெஞ்சி நிக்கிற. அங்க பாரியா, அவன் மறுபடியும் இமேஜினேஷன் போயிட்டான். சாட்சி ஜோ, காதல் சுத்துதே என்னை சுத்துதே.
better mention it. தம்பி, எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டான் பாத்தீங்களா? நல்லா நல்லா சாப்பிடுப்போம். 15 வருஷமா செயல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு உன் நாக்கெல்லாம் மறந்து போயிருக்கும். உன் நாக்கு மறந்து போன மாதிரி பழசெல்லாம் மறந்து போயிருப்பேன்னு நினைக்கின்றேன். அண்ணாச்சி, சரியா சோழி பார்க்க வராத பயிரெல்லாம் கூட்டு வந்திருக்கேன். ஏம்ல சோழி பார்க்க வரல? வீட்டுல பொம்பளைங்க தொல்லை தாங்க முடியல அண்ணாச்சி. கொலை பட்டி கிடந்தாலும் பரவாயில்ல, இந்த கொலகாரங்க சகவாசம் வேணாம்னு சொல்லுதா அண்ணாச்சி? அந்த சௌந்தர பாண்டியனுக்கு எதிராக ஜோலி பாக்குறது சோறு போட்ட கைக்கு சூடு வச்ச மாதிரிங்க அண்ணாச்சி. சொன்னா கேவலம் அண்ணாச்சி, வீட்டு பொம்பளைங்க ராத்திரியில அண்ட விட மாட்டேங்கிறாங்க அண்ணாச்சி. ஐயா, பொம்பளை சுகமால பெருசு. ஐயா மக்க, அடுக்க முடியாகட்டி பகைய வரதுல. பாட்டி தலைய இருக்க என்ன கேட்ட? எல்லாம் மறந்துட்டுனா 15 வருஷமா ஜெயில இருந்துட்டுதான் வந்திருக்கேன். பகைய மறந்துட்டு வரல. ஹலோ, எப்பல யாருட தொடச்சிங்க தம்பி வச்சிருவேல? ஜெயில இருந்து வந்துட்டேன் நானாச்சு. வண்டியில வரும்போது என்னத்தை சாதிச்சிட்டீங்கன்னு எல்லா தலையும் தலையில உருள் எம்பிளாயிருக்கு.
சொல்லுப்பா. என்ன வெட்டி வெட்டி கொல்லுபடி வெட்டி வெட்டி வெட்டி. கோழி தப்பா விடுதல. இப்ப நமக்கு கிரக பலன் சரியில்லை. இப்ப நாம வைக்கிற அடி ஒவ்வொன்னையும் ஜாக்கிரதையா வைக்கணும். சோழி சரியா விழும் போது சொல்லுறேன், அப்ப போய் வெட்டு. நீதாம்ல ஜெயிப்ப. சார் ஒரு நிமிஷம் சார். என்னாச்சே டிஎஸ்பி மிஸ்ரா எங்க போகல? எஸ் சார். என்ன ஒண்ணாகல அவனுக்கு ஒண்ணு ஆகாம தடுத்துட்டேன். கம்ப்ளைண்டா? நான் எப்ப கொடுத்துருக்கேன்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்களால முடிஞ்சதை நீங்க பாருங்க, அவங்களால முடிஞ்சா அவங்க பார்க்கட்டும், என்னால முடிஞ்ச நான் பார்க்க இல்ல ஒரு தொல்லையும் கொடுக்க மாட்டேன். டோன்ட் வரி. தேங்க்யூ. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கையை கட்டி போடி வேணாச்சு? சும்மா இருந்தா சீண்டிட்டு தான் இருப்பான். ஜீவி தண்டாதான் சரியா வரும். என்னம்மா சாப்பிட்டியா? இல்லங்க. எனக்கு பசிக்குது, சாப்பிடலாமா? வாங்க. இப்போவாது எங்க ஊரை பத்தி புரிஞ்சுதா? சீ, கெட்டு போச்சு. அதனாலதான் சொல்றேன், நீ பாட்டுக்கு சாதனா கீதனா காதல் கீதல் வழிஞ்சான்னு வச்சுக்கா, அவ்வளவுதான். அதனாலதான் நானும் சொல்றேன், சாதனா இந்த ஊர்ல இருந்து கஷ்டப்படுறத விட என் கூட இருந்தா சும்மா கலகலகலகன்னு, சாரி கலகலகலகலன்னு சந்தோஷமா இருப்பாமாமா. சாரி மச்சான். ஏண்டா உனக்கு அறிவு இல்லையடா? அறிவு கட்ட கமான் 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 சொல்லு சொல்லு சொல்லு. குரங்கு தானே சொல்லு, குரங்கு தானே சொல்லு, குரங்கு குரங்கு. வாங்க நீ. என்னடே என்ன பார்த்து குரங்குங்க? ஐயோ உங்களை சொல்லுனா தெய்வமே. இழிச்சது போதும். சரி பரிச்சலம் பார்த்ததுனியா? பத்து பத்து தானே எழுதிருக்கான். ஏன்னா முன்னாடி உட்கார்ந்து இருந்தது நான் தானே. ஐயோ பாஸ் ஆயிடுவே அப்ப? டவுட் தான். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவாங்க அக்காவா? ஆமா உனக்கு அண்ணினா எனக்கு அக்கா தானடா. அந்த முறைன்னு சொல்ல வந்தேன் நீங்க. சரி எந்த முறையோ, நீ எனக்கு பாக்க தம்பி மாதிரி தான் இருக்கேன். இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன வேணுமோ இந்த அக்கா கிட்ட கேளுப்பு. எனக்கு என்ன வேணும்? எனக்கு சாதனை. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்களாமே, நாளைக்கு வராங்களாமே? ஆமா பு, நாளைக்கு அவ வரா இல்லையா? நீ போய் கூட்டிட்டு வரணுமே. சீக்கிரமா போய் வரங்க. ஓகே நீ. தம்பி பால குடிச்சிருப்பு. சரிங்கா. இந்த புண்ணியம் பால் குடிக்குமான்ற அளவுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் ஹோல்ட் பண்றிய, அது என்ன விஷயம்? வெளியூர்ல படிக்க வைக்கிறாங்க. நம்ம ஊர் திருவிழாக்கு வந்திருக்கீங்க. திருவிழாவை பார்த்தோமா, சாமிய கும்பிட்டோமா, ஒழுங்கா போனோமான்னு இருக்கணும். அவனோட வெட்டி அறிஞ்சிருவோம். ஒரு பழம் சுவா இருக்க மாட்டான். ஏய் காலையில சாதனாவை கூப்பிட நானும் வரணும் மாட்டான். அவங்க பெரிய எலிசபெத் மகாராணி வராங்க. இவர் ஜனாதிபதி ராஷ்டிரபதி பவன்ல இருந்து போய் கூட்டு வர போறாரு. அதுக்கு டிஸ்கஷன் வேற. படுத்து தூங்க விடுற அறிவு கட்ட குரங்க தானே சொல்ற? சொல்லிட்டு போ. நாட்டுக்கு வரட்டாடா. வந்து தொல. எஸ் நானும் நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு உன் கூட டீ கட்ரஸ் பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ. நீ கும்பலோட கோயிந்தா வா, மத்தவங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுற மாதிரி என்னையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன். அப்ப சாதனை என்ன பாத்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. ஆமா அதனால நான் வரல. ஆனா ராணி அங்க இருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்ல இந்த ராஜாவை பத்தி நீ பெருசா பில்டப் கொடுத்தேன்னு வச்சுக்கோ. கொடுத்த அந்த பில்டப் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ஹீரோ, சூப்பர் ஸ்டார், லிட்டில் லிட்டில் சூப்பர் ஸ்டார். அவனுடைய பேச்சு என்ன, அவனுடைய ஸ்டைல் என்ன, அவனுடைய முடி என்ன, அவனுடைய உடை என்ன, அவனுடைய நடை என்ன, என்ன 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 சொல்லுவேன் சொல்றடா கேன. அவன் கேஷுவலா சும்மா ரோட்ல நடந்து வந்தானா, பெண்கள் சும்மா உஷ்ன்னு அவனை சுத்திப்பாங்க. இவர் பெரிய மன்மதர். கரெக்ட். அவன் ஒரு மன்மதனா இருந்தா கூட எந்த புண்ணியம் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான்.
அப்படி ஒரு நல்லவன் வல்லவன் அந்த பையனை கட்டிக்க போற அந்த அதிர்ஷ்ட தேவதை யாருன்னு அப்படி இப்படின்னு என்னை பத்தி பெருமைகளை சும்மா கட கடன அடிச்சு எடுத்து அள்ளி விட்டேன்னு வச்சுக்கோ. எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ, நான் தூங்கணும். நீ தூங்க முடியாது. நீ சொல்றது எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வேணும், எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வேணும், எனக்கு வேணும், வேணும், வேணும். வரவேல கிருஷ்ணா உங்களை பத்தி தான் சொல்லிட்டே வந்தான். சொன்னதை விட சூப்பரா இருக்கீங்க. தெரியும் தெரியும், அத எல்லாருக்கும் தெரியுமே. எனிவேஸ், இங்க தான இருக்க போறீங்க. I'll catch you later. Bye. 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 ஐயோ 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 கிருஷ்ணா, தேங்க்ஸ் ரா மச்சா. ஓகே ஓகே சூப்பரா. ஐயோ, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க நான் புண்ணியம் பண்ணிக்கிறா கிருஷ்ணா. பையனுக்கு பையன் கிடைக்கிறதுல புண்ணியமா? நான் என்னெல்லாம் சொன்னோ அதை அப்படியே செஞ்சுட்டேடா கிருஷ்ணா. ஐயோ சி, கனவா? என்ன இருந்தாலும் இன்னைக்கு எப்படி இதெல்லாம் கண்டிப்பா நடக்க தானே போகுது. கரெக்ட் தானே? சேஞ்ச் தி காஸ்டியூம். சொல்ல புரியவே இல்ல. ஏய் சவாமி, அந்த தடியங்க எடுத்தா சரியான வடி. நீ அட என்னம்மா இது? என் தங்கச்சி வந்தா எடுக்க வேண்டிய ஆர்த்தி எனக்கு எடுக்குதே. திருஷ்டி உங்களுக்கு எடுத்தா என்ன, உங்க தங்கச்சி எடுத்தா என்ன? அவ உங்களுக்குள்ள தானே இருக்கா? ஓஹோ, அவ என் மனசுக்குள்ள இருக்கறத சொல்றியா? உங்க முதுகு பரத்தால இருக்கறத சொன்னேன். அண்ணி, எப்படி நீ கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் பேசாத, அங்கனே நில்லு. கொள்ளி கண்ணு, கோடாரி கண்ணு, கூனங் கண்ணு, கூனி கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, பிசாசு கண்ணு, பூத கண்ணு, பூனை கண்ணு, முதல கண்ணு, முண்ட கண்ணு, மூலி கண்ணு, வந்தவன் கண்ணு, வராதவன் கண்ணு, எல்லா கண்ணும் அவிஞ்சி நீ நல்ல கண்ணா நிலைக்கணும். எடுத்துட்டு போய் முச்சந்திலோட காட்டுமா. இப்ப சொல்லு கண்ணு. என்னமோ கேட்டியே, என்ன கண்ணு? என்ன கண்ணு பேலன்ஸ் இருக்கு? அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே. சரி அண்ணி, நான் அண்ணன் பின்னால ஒளிஞ்சிட்டு இருந்தத நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? சாதாரணம், இந்த ஊர்ல நடக்கிற சண்டைய பார்த்து நீ சின்ன வயசுல பயந்து பயந்து உங்க அண்ணன் பரத்தால போய் ஒளிஞ்சுக்கிறத நானும் மறக்கல. 2 வருஷம் நீ ஃபாரின்ல இருந்தாலும் நீயும் மறக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்ல. ஐயோ, 2 வருஷத்துல எவ்வளவு புத்திசாலி ஆயிட்டீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இருந்தேனா? இல்ல அண்ணி, 2 வருஷம் அண்ணன் கூட தானே இருந்தீங்க. சோ எப்படி சேஞ்ச் ஆனீங்கன்னு கேட்டேன். சாதனா சரவணா சரவணா சரவணா. என்ன பத்தி நான் அதிகமா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா என் நண்பன் மை ஃப்ரெண்ட் கிருஷ்ணா என்னை பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். தெரியும் தெரியும் தெரியும். அவன் ஒரு அவசரம் கொடுக்கன் என்னை பத்தி எல்லாத்தையும் எல்லாருக்கிட்ட எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பான். நான் இந்த கிரிக்கெட் மேட்ச்ல ஸ்டேட்டுக்கு விளையாடி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினது, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி கோல்டு மெடல் வாங்கினது, நான் மன்மதன் வல்லவன் நல்லவன் அது இதுன்னு என்னை பத்தி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டானா என்ன? என்னடா நீ இதெல்லாம போய் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டா? ஒரு வெக்கமா இருக்கு. ஆக்சுவலா உங்களுக்கு ஒன்னு தெரியுமா, நான் அவனுக்கு உயிர், எனக்கு அவன் ரொம்ப பிடிக்கும். அவன் இல்லாம ஒரு நாள் ராத்திரி கூட என்னால நிம்மதியா தூங்க முடியாது தெரியுமா? பட் அதுக்காக என்ன பத்தி நீ எல்லாமே அவங்க கிட்ட சொல்லிடுவியா? சரி நீ சொல்லிட்ட, இப்ப அவங்க என்ன நினைப்பாங்க? நீ நானே உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி கொடுத்து என்ன பத்தி இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லதா நினைக்க மாட்டாங்க? சின்ன புள்ளத்தனமால இருக்கு. ஹீடியர் ஹீடியர், சரி அதை விடுங்க. சோ பை தி பை, ஹவ் வாஸ் யுவர் ஜர்னி? ஃபைன். அம்மா, நீங்க யாரு? ஏய் கிருஷ்ணா, இது யாரு? உன் ஃப்ரெண்டா? சரியான லூசா இருக்காரு. வீட்டுக்குள்ள கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு ட்ரெஸ்ஸ பாரு, டிஸ்கோ தேக்க போற மாதிரி. கரெக்டா சொன்னீங்கம்மா, இவங்க பிரெஞ்சு பேர் சரியில்ல, நீங்க வந்துருங்க. ஐயோ துரோகி 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 துரோகி! நான் இல்ல, நான் சும்மா சாதனா முன்னாடி அப்படியே ஸ்டைலா காட்ஃபாதர் அஜித் மாதிரி அப்படியே போஸ் கொடுத்து நடக்கலான்னு பார்த்தா நீ என்ன
பண்றேன்டா ஊருக்கெல்லாம் ஹீரோவா இருந்தாலும் சின்சியரா லவ் பண்ற பொண்ணுங்க முன்னாடி எல்லா ஹீரோவும் ஜீரோ தான். டேய் எங்க போற வேணா, ஏய் வாடா 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 வாடா, டேய் உன்னை விட மாட்டேன்டா, ஏய் இல்ல போற, டேய் இப்ப பாறா உன்னை, அடச்சி ஐயோ சேம் சேம் பப்பி சேம் என்னது சேம். What is matter? அறிவில உமக்கு அவன்தான் வேண்ட வேண்ட சொல்றதல்ல, இப்படி விரட்டி வச்சு அடிக்க. பாவ குழந்தை எப்படி மறளுது? இது குழந்தையா? ஆமாவே, அவ எங்க குழந்தைதான், எருமாடு மாதிரி வளர்ந்திருக்கியா? அறிவில உமக்கு விடுச்சாமி என்னத்தை விட, முதல்ல நீ காசட்டிய போடுங்க இங்கிட்டு பாரு. ஊருக்கு ஒழுங்கா போய் சேரணும்னா மொத்தத்தையும் சுருட்டிக்கிட்டு ஒழுங்கா கட. விடுச்சாமி சின்ன விஷயம் தானே, உனக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா இத அப்படியே விட்டா அவ்வளவுதான், ஆரம்பத்திலேயே ஒட்ட நறுக்கிடுவேன். ஐயோ பாத்திய, என் கிட்ட வாலாட்டினதுக்கே உனக்கு இந்த கதி, என் தங்கச்சி கிட்ட வாலாட்டின என்ன பண்ணுவாங்க? வாழ மட்டும் இல்ல, தலையும் சேர்த்து வெட்டி விடுவாங்க. யார் தலைய யார் வெட்டுறாங்கன்னு பொறுத்திருந்து பார். ஆம் ஐ பாப்பு சாதனா, ஐயோ சின்ன வயசுல சாதனா எவ்வளவு அழகா இருக்கா. அது நான் பக்கெட் தலையனுக்குல ஒரு போட்டோ. சாரி சாதனா. ஏண்டா எனக்கு ஒரு டவுட், ஒரு வீட்டுல அண்ணன் லூசா இருந்தா தங்கச்சி லூசா தான் இருக்கும். ஆமா, அண்ணன் மக்கா இருந்தா தங்கச்சி மக்கா தான் இருக்கும். ஆமா, ஆனா நீ பக்கெட் தலையனா இருந்தா எப்படி அவன் தங்கச்சி ரொம்ப பிரில்லியண்டா இருக்கா? ஏய் கொன்னுடுவேன். நீ கொல்ற வரைக்கும் காலையில காலிஃபிளவர் பறிச்சு நிக்குமா? அம்மாள் வருது, வொர்க் அவுட் பண்றேன். ஹாய் குட் மார்னிங் கிருஷ்ணா. உன் சாவித்ரி வந்திருக்கா. யார் சாவித்ரி? சத்யமான் சாவித்ரி. சொல்லாத ப்ளீஸ் சொல்லாத. யார் அந்த சாவித்ரி? நம்ம கிருஷ்ணா வால் வருது. ஹாய் சின்ன பக்கெட்டே. சொன்னல இத சொல்லு. ஹாய் சாவித்ரி. ஹாய் சாதனா, எப்படி இருக்கே? நல்லா இருக்கே. அங்க கேள், எப்படி இருக்கீங்க கிருஷ்ணா? ஹாய் சி சுமாரா. ஏன் கிருஷ்ணா இப்படி இளைச்சிட்டு? இளைச்சிட்டானா இவனா? ரொம்ப. அம்மா இதான் லவ்வா? ஆமா கிருஷ்ணா, ஒரு நாலு நாளைக்கு இங்கிட்டு இருப்பியாளா? சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கே தெரியாம இவங்க அண்ணன் சொல்றதுக்கு இவளுக்கு பயம், இந்த அண்ணன் கிட்ட சொல்றதுக்கு இவனுக்கு பயம். எங்க அண்ணன் தான் இங்க இல்லையே, அதனாலதான் எனக்கு பயமே இல்ல. மேட்டர் போட்டு வரைச்சிட்டேன் சார். இப்படி வச்சுப்போம், ஒருவேளை இவனுக்கு நாளைக்கு வேற இடத்துல கல்யாணம் ஆகி இவளுக்கும் வேற இடத்துல கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்து, ஐயோ முன்னாடி இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கலாமே நீங்க நினைக்க, முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிருக்கலாமே நீ இவங்க நினைக்க, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் சேரணும்னு நான் நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓவரா பேசிட்டனோ, இட்ஸ் மை நேச்சர். தேங்க்ஸ் போ. எப்படி? தேங்க்ஸ் டா. நைஸ். தேங்க்ஸ் டா. தேங்க்ஸ். யோ ஆண்டவா. ஐயா. சீ.
மத்தவங்க லெவல பட்டுப்பட்டு சேர்த்து வச்சியே, இப்போ உன் லவ் சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாத்தியா? மத்தவங்க லவ்க்குலாம் நான் ஹெல்ப் பண்றேன், என் லவ்க்கு அவன் ஹெல்ப் பண்றான், கூட இருக்கிறவனே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான். பார்ட்டி எப்படி ஹாட்டா கோல்டா? நம்ம பார்ட்டி ஹாட் இல்லமா, கூல். சாஃப்ட்டா இருந்தா உனக்கு மேட்ச் ஆகாதேடா. நான் இந்த மீட்டிங், டச்சிங், ஹக்கிங், டேட்டிங் இதுக்கெல்லாம் எதிர்பார்க்கல, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. சோ அதுக்கு அவள மாதிரி ஒரு சாஃப்ட்டான பொண்ணு தான் கரெக்ட். சாஃப்ட்னு சொல்றியே, எப்படி என்ன மாதிரி இருப்பாளா? சாச்சா ஒண்ணு மாதிரி இருக்க முடியுமா? அவ அழகா இருப்பா. ஏய் என்ன கிண்டலா? ஆமா அந்த பெங்களூர் சாரிய குடுத்துட்டியா? என்ன பக்கத்துல இருக்காளா? என்னாச்சுடா? என்ன நீ சொல்ல விடுறியா? வேஸ்டா, நீ ஸ்ட்ரைட்டா தோள்ல கை போட வேண்டியதானே. பெரிய ஹெல்ப் பண்ணீங்க. ஒரு பொண்ணுங்களா? ஏங்க நீங்களே கேள்வி கேளுங்க, நமக்கு இந்த கேள்வி கேக்குறதுல ஒத்தே வரல. முதல்ல இந்த நீங்க வாங்க போங்க எல்லாம் எதுக்கு? இல்லங்க அது இன்னுமோ தெரியல, உங்களை பார்த்தா ஒரு பயங்கரமான மரியாதை அதுவா வருது. சரி நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? நான் பார்த்தா பொண்ணுங்க மட்டும் என்ன புசா கேட்டற போறீங்க? என்னது? இல்ல இல்ல, ஏதே நானா லவ்வா? நெவர், பண்ணதே இல்ல. சோ அந்த டேட்டிங் மீட்டிங் எதுவுமே இல்லையா? ஹலோ, நான் ரொம்ப க்ளீனுங்க, கிளீன். ஆ சோ உங்களை கடிக்க போற அந்த லக்கிகள் யாரு? நீங்கடா. இல்ல நீங்க தான சொன்னீங்க லக்கின, அத லக்கிகள் யாரோனு எவ்வளவு சொதப்பனாலும் இது ஒண்ணும் புரியல. ஆனா எனக்கு உங்கள மாதிரி மிஸ்டர் க்ளீன் எல்லாம் ஹஸ்பண்டா வரணும்னு ஆசை கிடையாது. அப்புறம் லைஃபே ஃபிளாட் ஆயிடும். ஆஹா, கவுத்துட்டாயா கவுத்துட்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு லூட்டி வச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி தான் உலகம்னு நினைக்கிற புருஷன் எனக்கு வேணும். ஐயோ மிஸ்டர் க்ளீனா, நானா யாவாவ? நீங்க வேற காலேஜ்ல நான் பெரிய ப்ளே பாயிங்க, ஒரு பொண்ண விட்டது இல்ல, சிட்டி பஸ்ல ஏறணும்னு வெச்சுக்கோங்க. சீ இடியட். எல்லாரையும் காப்பாத்துப்பா. மத்த ஊர்ல எல்லாம் நேத்தி கடனுக்கு என்னெல்லாமா சாத்துவாங்க, ஆனா எங்க ஊர்ல அருவாள் தான். அதான் தெரியுமே, நேத்தி கடன் முந்தா நேத்தி கடன் உங்க ஊர்ல எல்லாத்துக்குமே அருவாதான் வந்த முதல் நாளே தெரியுமே. அதுக்காக விட்டுருவோன்னா என்ன? என்னது இல்ல, அடுத்து என்ன 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 பண்ண போறீங்க? அடுத்து என்ன? வெங்காய சாம்பாரோ வெண்டைக்காய் பொரியல உளுந்த வடியோ அண்ணி பண்ணி வச்சிருப்பாங்க, அது போய் ஒரு வெட்டு வெட்ட வேண்டியதுதான். அதான் பார்த்தாலே தெரியுதே. இல்ல அடுத்து ஃபியூச்சரை பத்தி சொல்லுங்க. ஃபியூச்சர்ல லண்டன் ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு, ஹார்ட் ஒர்க் பண்ணி பெரிய பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிங்கன்னு செட்டில் ஆட வேண்டியதுதான். உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்கே பிறந்துட்டு இங்கே வளர்ந்துட்டு இங்கே என்ன மாதிரி ஒரு நாலு தமிழ் பசங்க கிட்ட பழகிட்டு எங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு இங்க இருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க லண்டன்ல எவனோ ஒரு சோழகிரி கிட்ட குடுக்கறேன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? படிப்பீங்க மிஞ்சி போன ஒரு மேக்ஸிமம் நீங்க எங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? காஞ்சி போன ஒரு நாலு சாக்லேட், அதுக்கப்புறம் வீணா போன ஒரு நாலு பாடி ஸ்ப்ரே,
அதுக்கப்புறம் நாங்க இங்க திருப்பூர்ல இருந்து அனுப்புற பண்ணி என்ன நீங்க அங்கிருந்து வாங்கி திரும்ப எங்களுக்கு கொடுத்து அனுப்புவீங்க. அப்புறம் நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண செல்போன் புது செல்போன் சொல்லி எங்களுக்கு கொடுத்து அனுப்புவீங்க. அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போட்டோ, வீட்டு வெளியில எடுத்துட்டு போட்டோ, ஃபாரின் கார்ட்ல எடுத்துக்கிட்ட போட்டோ, இந்த போட்டோ எல்லாம் காட்டி அப்படியே உங்க அன்பை வெளிப்படுத்துவீங்க. இதெல்லாம் யாருக்குங்க வேணும்? இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல உங்களை மாதிரி அழகான தமிழ் பொண்ணு இருக்கிறதே ரொம்ப கம்மி. நீங்க இந்த மாதிரி ஃபாரின் மாப்பிள சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா இங்கே செட்டில் ஆகி இங்கே குப்பை கொட்ட என்ன மாதிரி தமிழ் பசங்களுக்கு எல்லாம் யாருங்க பொண்ணு கொடுப்பாங்க? எங்களுக்கு எப்படி பொண்ணு கிடைக்கும்? இந்த பாருங்க, எங்களுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நான் தமிழ் பையங்க, தமிழங்க, தமிழ் ரத்தம் அப்படியே கொந்தளிக்குது. இத மீறியும் நீங்க ஃபாரின் மாப்பிள தான் வேணும் அட புடிச்சீங்க. நான் இப்ப என்ன சொல்ல? நீங்க இந்த மாதிரி நீங்க போதும் 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 கூலிட்டியா? நீங்க பேசுறது நியாயம்தான். நான் முடிவு பண்ணிட்டேன், ஃபாரின் போய் செட்டில் ஆனாலும் உங்கள மாதிரி தமிழ் பையனை பார்த்து தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன மாதிரி தமிழ் பையனையா? சத்தியமா. ஐயோ ஐயோ, எனக்கு பாடணும், பாடுறா பாட்ட. விடிவாதம் வேண்டாமடி, விடிவாத உன்னோட புருஷனாக வேல போட்டு கொடி எனக்கு கூலி கூட்டு தேவையா எழுதி கொடுக்கறா? நீ சொல்லம்மா தர மாட்டேடி, உன் கால சுத்தி கிடப்பேனடி, என்ன மட்டும் வேணா சொல்லாதே.
உன்னோட புருஷனாக வேலை போட்டு கொடி எனக்கு கூலி கூட தேவையில்லை எழுதி கொடுக்கதா வேலை போட்டு கொடுத்துட்டா காலவாரி விட்டுட்டு நம்ப மாட்டு தள்ளி நில்லுடா நான் நினைச்சா முடி பெயர் தடுத்தா வந்துடுவேன் நீ என்ன நானே சொல்லாத பிடிவாதம் வேண்டாம் அடி நான் பிடிவாத காரணி நான் ஆசாப்பட்ட பின்னே நீண்டா என்ன மட்டும் வேணா சொல்லாது என்ன மட்டும் வேணா சொல்லாது என்ன மட்டும் வேணா சொல்லாது நீ என்ன மட்டும் வேணா சொல்லாது என்ன மட்டும் வேணா சொல்லாது என்ன மட்டும் வேணா சொல்லாது என்ன என்ன மட்டும் வேணா சொல்லாது மட்டும் வேணா சொல்லாது ஆட்ட பத்துக்கல அடுவனுக்கு இல்ல அறிவில்ல ஆட்ட போட்டு மேய்க்கிறேன் ஆட்ட போற பத்துல யாரா பத்துல கிட்ட வந்தாங்க கொன்னிடுவேன் வராத வந்த சங்க அத்துடுவேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த துரத்துறீங்க ஓ அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல வரும்போது கொள்ள வந்தாங்கிறதுக்காக இப்ப இந்த கொள்ள வந்திருக்கீங்க கவுண்டரு கொஞ்சம் அப்புறம் உனக்கு ஏன் இருக்குது உன் மூஞ்சில ஒரு மரண பயம் தெரியுது கிட்ட வராத அந்த தண்ணி எடுத்துட்டா எங்க சும்மா இருப்பமா நீ உயிரோட போயிட முடியுமா லூசு அந்த பொண்ணு உயிரோட இருந்தாதான் நீ சேஃப் அது தெரியாம முளறி நிக்கிற பாவ சின்ன கிட்ட எடுத்து இருக்க கத்தியா பாரு கத்தி என்ன இத்துருண்டா இருக்கும் நல்லா பாருமா அட பாருமா அறிவில்லை உனக்கு அவங்களை சாவடிக்கிற வரைக்கும் இந்த தகராறு நிக்காத அண்ணாச்சி அதான் நான் இத்தனை வருஷமா நான் காப்பாத்தி வச்சிருந்த வைராக்கியம் எல்லாம் நீ அருவாள் தூக்குனதுல போயிடுச்சுல யார கிட்ட நீ கோயிலுக்கு போன கோயிலுக்கு இல்ல நேரம் ஆண்ட வீட்டை போய் சேர்ந்திருப்ப அவன் நாலு நாள் இங்க இருந்து ஊரை சுத்தி பாத்துட்டு போறவன் இங்கிட்ட நடக்க போராட்டம் சண்டை வெட்டு குத்து சிங்கர நட்டம் ஒரு மண்ணும் அவனுக்கு தெரியாது உனக்கு தெரியாதுல்ல சௌந்தர பாண்டி குடும்பத்துல இருக்கவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் எதிரிக்க கழுகு கழுகு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க படிச்சிருக்கீங்கல்ல இங்கிட்ட நடக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற அளவுக்கு அறிவில்ல யாருக்கு சார் அறிவில்ல பிறந்த மண்ணில சுதந்திரமா ஒரு கோயிலுக்கு கூட போக முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்களே அவங்களுக்கு வேணும் சார் அறிவு எல்லாம் நிறுத்தல யார்கிட்ட பேசுன நீ இங்கிட்ட இருக்க சூழ்நிலை தெரியாம வாய்க்கு வாய் பேசாத சூழ்நிலையை உருவாக்குனது யாரு நீங்க தானே இதெல்லாம் காட்டு பின்னாடி தரணும் உங்களுக்கு தெரியாது வெட்டிட்டு குத்திட்டு சாவறதுக்கு பதிலா உட்காந்து பேசியிருந்தா சமாதானமா முடிச்சிருக்கும்ல அதுக்கெல்லாம் படிச்சிருந்தா யோசிச்சிருப்பீங்க ஹால் அன்எஜுகேட்டட் தானே நினைச்சியா
பத்துக்கு நூறு பேர் படிச்சிருக்கிறதா சொல்ற இந்த காலத்திலேயே ஒரு கோயில் தேர் ஓடணும்னா 500 பேர் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு, 5000 போலீஸ் காவலுக்கு வைக்க வேண்டியிருக்கு. இப்பவே இப்படின்னா அந்த காலத்தை யோசிச்சு பார். பிறக்கும் போதே தாய்ப்பாலோட ஊட்டி ஊட்டி ரத்தத்திலையும் நரம்புலையும் கலந்து போன சாதி வரி இங்கிட்டு இருக்கிற எல்லாருக்குள்ளையும் உண்டு. இது உட்கார்ந்து பேசின மாறுற விஷயம் இல்ல, உட்கார்ந்து பேசினால பூகம்பம் மாதிரி வெடிக்கிற விஷயம். அவ அவ தானா உணர்ந்தாதான் திருந்த முடியும். என்ன சொன்ன? அன்எஜுகேட்டடா. சவுந்தர பாண்டே, எம்டெக் ஃப்ரம் பெட்ஸ் பிலானி. உமா மகேஸ்வரி, மை வைஃப், இன்டிகிரேட்டட் மேத்தமெட்டிக்ஸ் ஃப்ரம் தி சேம் யூனிவர்சிட்டி. நாட் ஒன்லி ஃப்ரம் தி சேம் யூனிவர்சிட்டி பட் ஃப்ரம் தி சேம் டிஸ்ட்ரிக்ட். எங்களுடையது காதல் கல்யாணம். நாங்க காதலிக்கும் போது ஒருத்தர் ஒருத்தர் மனசுதான் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஊரை தெரிஞ்சுக்கல, சாதியை தெரிஞ்சுக்கல. ஆனா ஏற்கனவே பகையா கடந்த ரெண்டு ஊர்க்காரங்களும் எங்க காதல தெரிஞ்சுக்கிட்டு ரத்தம் எல்லாம் கொதிச்சு எழுந்தாங்க. ஆனா எங்க ஐயா, அப்ப இந்த ஊருக்கு தலைவரா இருந்த எங்க ஐயா, இந்த பகையை போக்குறதுக்கு இதுதான் சரியான சமயம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊருக்கு கூட்டிட்டு வாடேன்னு சொன்னார். நாங்களும் எத்தனையோ கனவுகளோடவும் ஆசைகளோடவும் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு இந்த ஊருக்கு வந்தோம். ஆனா ஆரத்தை எடுத்து வர வைக்க வேண்டிய எங்க ஐயா அவர் சொல்லிட்டாங்க. அம்மையோட கதறல பார்த்தேன், அரியா வயசுல புரியாம அழுத என் தம்பி தங்கைய பார்த்தேன், மண்ணை தூத்தி சாதம் விடுற தாய் குலத்தை பார்த்தேன், சாதி வெறியில நடந்த இந்த சம்பவத்துக்கு பழிக்கு பழி வாங்கணும்னு நெருப்பா குதிக்கிற இளைஞர் கூட்டத்தை பார்த்தேன், கல்யாண குளத்துல இருந்த இந்த வீடு சாவு வீடா மாறுறத பார்த்து நானும் ஆத்திரப்பட்டா. வீடு மட்டும் இல்ல, ரெண்டு ஊரை சுடுகாட மாறிடும் நினைச்சு என்ன நான் சமாதானப்படுத்திக்கிட்டேன். ஆனா இவ வீட்லயோ முதல்ல என் மவளை வெட்டுல, என் மவளை மட்டும் இல்ல, என் மவளை கட்டின அந்த வேற சாதிக்கிற பையில குடும்பத்தோட வெட்டுல, அந்த வம்சம் மட்டும் இல்ல, அந்த ஊரே இருக்க கூடாதுல, வன்முறைய வேண்டாம். வைராக்கியத்தோட இருந்த எண்ணெயை கையில அருவாள தூக்க வச்சுட்டாங்க. அன்னைக்கு நான் இவளுக்காக கீழே போட்ட அறிவால நான் இன்னி வரைக்கும் தொடவே கிடையாது. அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் கலவரங்கள் நிறைய. நான் வெளியில போனா திரும்பி உயிரோட வருவேனா மாறி பணமா வருவேனான்னு ஒவ்வொரு நாளும் இவ பண்ற வேதனை இவளுக்கு தான் தெரியும். சாதி கலவரத்துல நான் செத்துட்டா என் பணத்தை பார்த்து என் பிள்ளைங்களும் அறிவால தூக்க கூடாதுன்னு நாங்க பிள்ளைங்களை பெற்றுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணோம். அடுத்த தலைமுறையாவது எந்த பயமும் இல்லாம பகைய மறந்து நிம்மதியா வாழணும்னு என் வீட்டுல மட்டும் இல்ல ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு இளைஞரும் வெளியூர் போய் படிக்க ஏற்பாடு பண்ண. நான் செய்யறதுல தப்பா ரைட்டா எனக்கு தெரியாது, ஆனா எதிரில வர்ற ஒவ்வொரு ஆளும் கையெடுத்து கும்பிடும் போது நான் இன்னும் மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கிற நிம்மதி எனக்கு இருக்கு. ஏதோ கொஞ்சம் அறிவோட படிச்சவ மாதிரி நடக்கேன்னு நான் நினைக்கேன். ஏதோ இந்த முறை நீ தப்பிச்சு வந்துட்ட, ஆனா எப்பவும் பழி பகை அருவா வெட்டு குத்துரு திரிஞ்சிட்டு இருந்திய, உங்க வாழ்க்கையே வீணா போயிடுவில. உங்களுக்கு உடம்புல மட்டும்தாண்ட பலம் இருக்கு, அவங்களுக்கு ஊரே பலமா இருக்குல்ல, அவங்களுக்கு முன்னால நீங்க நிக்க முடியாதுல, நிக்க முடியாது. உங்களை பெத்த பாவத்துக்கு உங்க காலை தொட்டு கும்பிட்டு கேட்கல, இங்கிட்ட இருக்கிற சூடு தடையிற வரைக்கும் எங்கிட்ட போய் இருக்கே போய் ஓடி ஒளிய சொல்றியோ? ஒளிய சொல்லல, உங்க உயிரை காப்பாத்திக்க சொல்லுத. என்னப்பு குழப்பற? அதாவது அப்ப பொண்ணு பாத்துட்டியா?
பாத்துக்கிட்டேதான் இருக்க. ரொம்ப சின்சியரா அந்த வேலையத்தான் அணிஞ்சிட்டு இருக்க. பொண்ணு எப்படி இருக்கணும்னு சொல்லு, எங்க சொந்தத்திலே வேணா பாக்கோம். பொண்ணு எப்படி இருக்கணும்னு பாட்டா எடுத்து விட்டா. வெயிட், நான் டைலாகவே சொல்றேன், அதுக்குள்ள நீ தமடிக்க போவாத. சிட் டவுன். பொண்ணு எப்படி இருக்கணும்னு சொல்லு சரவணா, யானி சூப்பரா செலக்ட் பண்ணுவாங்க. யானனே செலக்ட் பண்ணிருக்காங்களே. அவ சிரிச்சா சும்மா மார்பிள் தரையில சில்லற குட்ட மாதிரி கிளு கிளு கிளுன்னு இருக்கணும். காத்துற அலைப்பாயிர அவளோட கூந்தலை பார்த்தா எனக்கு கண்ணதாசன் மாதிரி கவிதையா கொட்டணும். நான் சொல்றதெல்லாம் கேட்டு ரசிக்கிற அந்த ரெண்டு காதும் சும்மா சின்ன தாமரப்பூ பூத்த மாதிரி சாஃப்டா இருக்கணும். என்ன பார்த்து ரசிக்கிற அந்த ரெண்டு கண்களும் சும்மா மேகத்துக்கு நடுவுல இருக்கிற நட்சத்திரம் மாதிரி சொல்லு 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 சொல்லுன்னு சொல்லிக்கணும். கை ரெண்டு முருங்கா மாதிரி, கால் ரெண்டு பொள்ளங்கா மாதிரி இருக்கணும், அவ்வளவுதானே? செவாமி தாந்தாமா மூடிக்கிட்டு தோலியை பாக்க. சரிப்பு, வர்ணன் எல்லாம் நல்லா தான் இருக்கு. வரதட்சணை பத்தி ஒன்னும் சொல்ல காணும். இவர் ஆசைப்படுற மாதிரி ஆள் கிடைக்கணும்னா வரதட்சணை இவர் தான் கொடுக்கணும். நான் சொன்னீங்க, நான் சொன்னீங்க, எவ்வளவு காசா இருந்தாலும் சரி, எத்தனை கோடியா இருந்தாலும் சரி, நான் எங்க அப்பாவை கொடுக்க சொல்றேன். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன, இவரு பொண்ணையா கட்டிக்க போற? என்ன பேசுற, பொண்ணை கட்டிக்காம பையனை கட்டிக்குவா? யாருக்கு தெரியும்? என்ன இல்ல, தேவாங்க மாதிரி இருக்கிற இவங்களே இப்படி ஆசைப்படும் போது தேவத மாதிரி இருக்கிற நம்ம பாப்பாவுக்கு எங்கிட்டு போய் மாப்பிள்ளைய பாக்கன்னு சொன்னேன். தேவாங்கா தங்கச்சி கழுத்துல கத்தி, எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா அந்த சரவண இந்த சின்ன வயசுல என்ன நாக்காடிச்சு தெரியுமா? குட் மார்னிங், சாரி குட் ஈவினிங் சார். எங்கடா போன? நான் தேடிட்டேன். எங்க இருந்தா? நீ எங்க போற? 100 வருஷம் வயசு. தேங்க்யூ சார். ஓகே சாப்பிடுறியா? சாச்சா, இந்த பழக்கமே எனக்கு சுத்தமா கிடையாது. அப்படி எல்லாம் போய் சொல்ல மாட்டேன் சார். எப்பயாவது பீர் சாப்பிடுவான். சொல்றா, சாப்பிடுவோம்ல? இன்னும் முன்னாடி போய் என்னடா அண்ணனே சிரிக்கிறாரு, உட்கார சொல்றாரு. அப்புறம் நீ என்ன சார்? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். அதான் நேத்து நான் எல்லாம் தெளிவா சொல்லிட்டேன். ஐயோ, நீங்க சாவர மாட்டாவே பேசுனீங்க. நான் வாழ்ற மாட்டை பத்தி பேசணும். ஆக்சுவலா சாதனாவோட கல்யாண விஷயத்தை பத்தி கேட்கணும். இப்ப சாதனாவோட கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? என்ன அவசரமா? சரி சொல்ற, கேளுங்க. நம்ம வேலனனுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகல? ஏன்னா வேலனோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம நம்ம வேலனால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஆமா, நம்ம வேலனோட தங்கச்சி ஏன் நம்ம கிருஷ்ணா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி, ஆனா கிருஷ்ணாவோட கல்யாணம் பண்ணிக்க முடியாதே, ஏன்னு கேளுங்க. ஏன்னா கிருஷ்ணாவோட தங்கச்சியான சாதனாக்கு கல்யாணம் பண்ணாம எப்படி கிருஷ்ணாவோட கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சோ சாதனாவோட ஒரு கல்யாணத்தினால எத்தனை பேரோட கல்யாணம் தடைப்பட்டு நிக்குது பாத்தீங்களா? என்ன சொல்ல வரேன்னா, சாதனாக்கு நீங்க அழகா நல்ல ஒரு மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாரோட லைஃப் செட்டில் ஆயிடுமே. இத சொல்றது கரெக்டா இருக்க. சலோ, ஐ லவ் யூ மா. மறுபடியும் சொல்லு. ஐ லவ் யூ சலோ. நான் சொன்னது எனக்கே சொல்றியா? நீ சொல்ல வந்தது சொல்ல. சைட்டா மேட்ரிக்கே வந்துறனே. அது அதாவது மூணு கல்யாணம் எனக்கு. நீங்க மூணு ஏதோ உளறானே, நீங்க சாப்பிடுங்க. சொல்ல விடல அவன. இவ என்ன சொல்ல வரா? இல்ல கிருஷ்ணா மண்டபே. என்ன சொன்னாலும் நீயேக்கலாம். ஆட்டத்துக்கு பேரு மயிலாட்டம். ஓ, இது போய் கலக்குதுற. அவங்க எல்லாரும் கரகாட்டக்காரங்க. ஏ சரவணா, எங்கிட்ட தான் இந்த மாதிரி கூத்தெல்லாம் பார்க்க முடியும்? உங்க ஊர்ல பார்க்க முடியாதுல, நல்லா பாத்துக்கோ. எல என்னது, என்ன பாக்க கூத்த பாருடே.
ஆடுற டான்ஸ் இல்ல, ஈஸியா ஆடுறதுக்கு. கொஞ்சம் மிஸ் ஆனா அவ்வளவுதான், தா பெகிரிடும். பரவாயில்லையே. உங்க விருப்பம் சொல்லுவாடா, ஆனா நான் கேட்டேன்னா தான் மனசுல என்ன இருக்குங்கறத பிராங்கா தெரிஞ்சுக்க முடியும். அவனும் ஏதோ சதி பண்ணிருக்கான்னு நம்ம கொஞ்சம் எச்சரிக்கை.
ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, நீ அனாதி ஆயிட்டியோன்னு பயந்துட்ட. ஆனா அந்த ஆண்டவனும் அண்ணன்களும் தான் உன்னை இவைய வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பாவே நினைக்கேன். இந்தாமா வாச்சரவனா, இது சௌந்தரபாண்டி அண்ணாச்சி தங்கச்சிக்காக வாங்கின சீல. திருவிழாவில் அம்மங்கிட்ட வச்சு கொடுக்கலான்னு நினைச்சாவ. ஏதோ என்னால் இந்த சீலையை மாத்திரம் தான் காப்பாற்ற முடிஞ்சு. உங்க ஏழைய கூட ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே ரெடி. வர புதன்கிழமை உனக்கு லண்டனுக்கு ஃப்ளைட். ஓகே, நான் உங்ககிட்ட இல்லை பாஸ்போர்ட் விசாலாம் பத்திரமா பார்த்துக்கோன்னு சொன்னேன். சரவணா,
இவ எதுக்கு இப்ப லண்டன் போனோம்? அவங்க தான் விருப்பப்பட்டாங்க. விருப்பப்பட்டவங்களோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது தான் என்னோட பழக்கம். அதில் இவ இப்ப லண்டன் போய் என்ன பண்ண போறவ? ஐயோ, அங்கதான் உங்களுக்கு நல்ல ஜாப் இருக்கா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்காங்களா, அப்புறம் அங்கதான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையுமா? சோ என்ன எப்படியாவது லண்டனுக்கு அமைச்சு வேணும். அவங்க தான் ரெஸ்டாரண்ட்ல என்கிட்ட அழுதாங்க. வேணா கேட்டு பாருங்க. சாதனா இங்க இருன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்ல. ஆனா இந்த சூழ்நிலையில சாதனா இங்க இருக்கிறது நல்லது இல்ல. சரவணா, சாதனாவை அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து அனுப்ப முடியாது. அந்த துரசிங்கத்தை பத்தி உனக்கு தெரியாது. ஆனா இந்த சரவணாவை பத்தி அந்த துரசிங்கத்துக்கு நல்லா தெரியும். சும்மா சம்ம 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 சம்மாரம் பண்ணிடுவேன். புதன்கிழமை சாதனா ஊருக்கு போறா. நீ எதுக்குமா இப்ப லண்டன் போகணும்? அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில எனக்கு லண்டன் போகணும்னு தோணுச்சு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில என்னை லண்டனுக்கு அனுப்பி வைக்கணும்னு சரவணாக்கு தோணிருக்கு. எல்லாம் விதி அண்ணா. அப்ப சரவணாவ நீ ஆசைப்படுற அளவுக்கு எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைண்ணா. ஆசைப்படுற யாரும் நரேந்திரமாய் கூட இருந்ததும் கிடையாது. நான் வேணும்னா சரவணா கிட்ட பேசி. சரவணாவோட மனசுல நான் இல்லைண்ணா. அவரோட கெஸ்ட் தான், லவர் இல்ல. ஏண்டா, அவளுக்கு யாருமே இல்லாத போது நீ அவ பக்கம் இருந்த, இப்ப நாங்கெல்லாம் உன் பக்கம் இருக்கும்போது அவளை லண்டனுக்கு அனுப்பிடுங்கிற? அவ அங்க இருந்தாதான் சந்தோஷமா இருப்பாளாம்ப்பா. அவ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். டேய் சரவணா, அந்த பொண்ணு கிட்ட நான் பேசிட்டு வரேன்டா. தாத்தா, யாரும் அவகிட்ட எதுவும் சொல்லவும் வேணாம், கேட்கவும் வேணாம். அதை மீறி யாராவது அவகிட்ட ஏதாவது சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு வேணாம்னு அர்த்தம். ஏடே, இதை பாருங்க, இப்போதைக்கு அவள் ஒழுங்கா ஊரு போய் சேரணும். எனக்கு அதான் முக்கியம். சரவணா, நீ அவசரப்படுறன்னு நினைக்கிறேன். நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களை சேர்த்து வைக்கணும்னு அவசரப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப நான் நிதானமா தான் இருக்கேன். ஏன்னா ஒருத்தர் மட்டும் ஆசைப்பட்டா அவங்க நினைவுல தான் வாழ முடியுமே தவிர நிசத்துல வாழ முடியாது. காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே ஏங்கும் என்னை கொல்லாதே, சொல்லாமல் செல்லாதே. காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே ஏங்கும் என்னை கொல்வாயோ, உன் காதல் சொல்வாயோ. இதயத்திலே ஒரு வலி, இமைகளிலே பல துளி, நீ சென்றால் கூட காதல் சுகமாகும். நீ பிரிந்தால் உலகம் உறவும் மெழுகாகும். வார்த்தை ஒன்றிலே வாழ்க்கை தந்திடு, பூமி பந்தையே ஒரு சொல்ல சுத்திடு.
செல்வந்தும் சொல்லாமல் நெஞ்சு கொள்ளே எங்கும் என்னை கொல்லாதே, சொல்லாமல் செல்லாதே. ஓ காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே எங்கும் என்னை கொல்வாயோ, உன் காதல் சொல்வாயோ. இதயத்திலே ஒரு வலி, இமைகளிலே பல துளி, நீ சென்றால் கூட காதல் சுகமாகும். நீ பிரிந்தால் உலகம் உருகும் மெழுகாகும். வார்த்தையொன்றிலே வாழ்க்கை தந்திடு, பூமி பந்தையே ஒரு சொல்லி சுத்திடு. சரவணா சாரிங்க இருந்தால உன்னை அடிக்கடி கட்ட சொல்றானா?
டிவிலே பார்த்து உன்ன லவ் பண்ணவன் நேர்ல பார்த்து உன்ன ஃபிளாட் ஆயிருப்பானே. உங்க பெரிய அண்ணா உங்க ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி சரவணாவும் கிருஷ்ணாவும் குதி குதினு குதிச்சாருங்க. அப்புறம் என்ன கண்டுக்கவே இல்லை, நாட் ஈவன் எ சிங்கிள் போன். என்ன சொல்றீங்க?
சரவணா, நீங்க ரெண்டு பேரும் இனிமே சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. அந்த சௌந்தரபாண்டி அண்ணாச்சி ஆசையும் அதான். போங்க போங்க. காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே எங்கும் என்னை கொல்லாதே, சொல்லாமல் செல்லாதே.